ம்ஹமத்துல்லி பரகாத்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வாட்ஸ்அப் மூலம் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு குரான் அதிஸ் அடிப்படையிலான தீர்வுகளை நாம் கண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இந்த வாரத்தினுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் நாம் செல்லலாம் முதலாவதாக தஞ்சை ராஜகிரியை சேர்ந்த அப்துல் அஜீஸ் அவங்க ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இறந்த பிறகு உடல் உறுப்புகளில் சிலவற்றையோ அல்லது ஒட்டுமொத்த உடலையோ தானம் செய்வது கூடுமா என்று கேட்குறாங்க இன்னைக்கு சமூகத்தில் பார்த்தீங்கன்னா இறந்த பிறகு கண்களை தானம் செய்வது இது இன்றைக்கு பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்த உடலையுமே உடல் தானம் என்று சொல்லி மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்து அது மருத்துவக் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்வாங்க அது ஆய்வு செய்வதற்காக ஒட்டுமொத்த உடலும் தானம் செய்யப்படுகிறது அப்போ இந்த மாதிரியான காரியங்கள் செய்யப்படுத இது தொடர்பான மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன அல்லாஹூத்தால் இதற்கு ஏதேனும் அனுமதி நமக்கு தந்திருக்கிறானா அல்லது இறைவனால் தடுக்கப்பட்ட காரியமாக இது இருக்குதா என்று அவங்க கேக்குறாங்க இதில் உடல் உறுப்பு தானங்களை இஸ்லாமிய மார்க்கம் இதில் சிறந்த முறையில் நமக்கு வழிகாட்டுது எப்படி வழிகாட்டுது இன்றைக்கு நாம் நம்மளுடைய உடல் உறுப்புகளை அடுத்தவர்களுக்கு தானம் செய்யும் பொழுது வந்து இறந்து போய் தான் அடுத்தவங்களுக்கு தானம் செய்யணும்னு சொன்னா அதை இஸ்லாமியமாருக்கும் அனுமதிக்காது இன்றைக்கு உதாரணத்திற்கு எடுத்துக்கிடுங்களேன் இன்றைக்கு சில ஆட்கள் இதயத்தை தானம் செய்வார்கள் அந்த இதயத்தை கூட எப்படி தானம் செய்கிறாங்க இன்றைக்கி பேப்பர்களெல்லாம் சில செய்திகளை நம்ம பார்க்க முடியுது ஆக்சிடெண்ட்டிலேயோ அல்லது ஏதோ ஒரு விபத்தில் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு அடிபடுறாரு அவருக்கு மூளைச்சாவு ஏற்படுது மூளைச்சாவு ஏற்பட்டால் அவர் எப்படி இருப்பார் கோமா ஸ்டேஜில் இருப்பார் ஆனால் அவருடைய உயிர் ஓடிக்கிட்டு இருக்கும் அவரால் மற்ற எந்த இயக்கமும் இருக்காது அப்போ அந்த மூளைச்சாவு ஏற்பட்ட பிறகு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னுடைய பையன் நல்லா இயங்கி கொண்டிருந்தவன் இப்போ அவனுடைய இயக்கம் எல்லாமே இல்லாமல் இந்த மாதிரி மூளைச்சாவு அடைந்தவனாக இருக்கிறான் என்னுடைய மகனை நீங்கள் கருணை கொலை செஞ்சுருங்க அவனுடைய இதயத்தை எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கன்னா கொடுத்துக்கிடுங்க என்று இப்படி இதய எல்லாம் என்ன செய்கிறாங்க இன்றைக்கு சில ஆட்கள் செய்கிறார்கள் இதை இஸ்லாமியமாருக்கும் அனுமதிக்குமானா இதை இஸ்லாம் அனுமதிக்காது நம்மளுடைய உயிரை கொடுத்து தான் இன்னொருத்தனை வாழ வைக்கணும் என்ற இந்த தத்துவத்தை இஸ்லாமியமாருக்கும் ஏற்றுக்கொள்ளாது அப்போ இஸ்லாமியமாருக்கும் எதை ஏற்றுக்கொள்ளும் ஒன்று நம்ம உயிரோடு நல்ல முறையில் வாழும் பொழுது நம்மளுடைய உடல் உறுப்புகளிலிருந்து ஒரு உறுப்பு அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அதனால நமக்கு எதுவும் பாதிப்பு இல்லைன்னு வைங்க அப்ப அதை தானம் பண்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை உதாரணத்திற்கு இன்றைக்கு வந்து கிட்னி தானம் சிறுநீரக தானம் இருக்குது இல்ல அந்த சிறுநீரக தானத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன் இறைவன் நம்மளை படைக்கும் பொழுது இயற்கையில எப்படி படைச்சிருக்கிறான் ஒரே ஒரு சிறுநீரகம் இருந்தாலே நமக்கு போதுமானது நம்மளுடைய உடல்களில் வந்து அந்த இயக்கங்களுக்கு ஒரு சிறுநீரகமே போதுமானது ஆனா இறைவன் ஒன்றுக்கு இரண்டை தந்து இப்படி நம்மளுடைய வாழ்க்கையை வச்சிருக்கிறாங்க இப்போ இதில் நம்மளுடைய குடும்பங்களிலேயோ அல்லது யாரோ ஒரு ஆளுக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு சிறுநீரக செயலிழந்து போய் நிற்கும் பொழுது அடுத்தவங்களுடைய சிறுநீரகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க அப்போ எதிர்பார்த்து காத்து இருக்கும்போது அது பிளட் குரூப் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க அதெல்லாம் தனி விஷயம் அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நாம் நம்மளுடைய சிறுநீரகத்தை அடுத்தவங்களுக்கு தானம் செய்யலாமா இதுல எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறதில்லை ஏன்னா இறைவன் நமக்கு ரெண்டை தந்திருக்கிறான் அந்த ரெண்டில் நம்ம ஒன்று அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுத்துட்றோம் ஒன்று அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுத்தோம்னு வைங்க இன்னொன்றை கொண்டே நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம் நல்ல முறையில் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலை நமக்கு இருக்குதுன்னு வைங்க அப்போ நம்ம வாழும் பொழுதே நம்மளுடைய சிறுநீரகம் என்ற அந்த உறுப்பை எடுத்து அடுத்தவங்களுக்கு தானமாக தருவது பிரச்சனை இல்லை ஆனால் இதில் வேற ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது இப்போ இருக்கக்கூடிய ஒன்றே நமக்கு சரியில்லாமல் இருக்குது அப்போ இன்னொன்றையும் நம்ம கொடுத்துட்டோம்னு வைங்க அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது பாதிப்பு ஏற்படுத்தாத விதத்துல நம்முடைய உடல் உறுப்புகளை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அதை தாராளமாக அதை தானம் செய்து கொள்ளலாம் இதை இஸ்லாமியமாருக்கும் தடுக்கிறது கிடையாது இன்னும் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இதய தானம் செய்கிறார்கள் அந்த இதய தானம் செய்யலாமா அதை செய்யக்கூடாது இஸ்லாம் சொல்லும் ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லும் இதயத்தை இறைவன் ரெண்டு தரல கிட்னி ரெண்டு கொடுத்த மாதிரி இதயத்தை ரெண்டை கொடுத்து அதுல ஒன்று இல்லாட்டில் இன்னொன்னு அவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஓட்டத்தை சரி பண்ணிக்கிடும் என்று இறைவன் அப்படி நம்மளை வைக்கல அப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு இதயத்தையும் அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறதா இருந்தா நம்மளுடைய உயிரை மாய்த்து கொண்டுதான் நம்ம அடுத்தவங்களை வாழ வைக்கிற மாதிரி இருக்கும் அப்ப இதை இஸ்லாமிய இருக்க அனுமதிக்குமானா இதை இஸ்லாம் அனுமதிக்காது ஆனா அதை இன்னைக்கு சமுதாயத்தில் சில ஆட்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் மரணிக்கக்கூடிய தருவாயில் ரொம்ப முடியாத நேரத்தில் இருக்கிறாங்க அல்லது மூளைச்சாவு அடைஞ்சவங்களா வீங்க நம்ம குடும்பத்தில் இவர் வந்து நல்ல வாழ்வார் நினைச்சோம் அவர் மூளைச்சாவு அடைஞ்சவராக பிரிந்துகிட்டு இருக்கிறாரு அப்ப இப்படியே அவர் இதயத்தை எடுத்து நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்தோம்னா அது அடுத்தவங்களுக்கு நல்ல முறையில் பலனளிக்கக்கூடியதாக இருக்குமே என்று நினைத்து மூளைச்சாவு அடைந்தவருடைய இதயத்தை எடுத்து அடுத்தவங்களுக்கு பொறுத்துறாங்களே இதை இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்காது ஏன்னா அந்த இதயத்தை நாம் எடுத்து விட்டோம் என்று சொன்னால் அவங்க ஒட்டுமொத்தமாக இறந்துடுவாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க மூலச்சாவை அடைஞ்சிருச்சு இன்னும் அவரால் எதுவுமே செய்ய முடியாது அதனால இவருக்கு பயன் இல்லாமல் இருக்குது அடுத்தவங்களுக்காக பயனாவது இருந்துட்டு போகட்டும் என்று நினைக்கிறாங்களே இறைவன் நாடினால் எப்படிப்பட்ட நிலையில் உள்ள ஆட்களை குணப்படுத்திடுவான் நம்ம டாக்டர் தான் கை விரிக்கலாம் மூலச்சாவை அடைஞ்சாச்சு இன்னும் இவர் பிழைக்கவே மாட்டாரு இவர் இயல்பான வாழ்க்கைக்கு வரவே மாட்டாரு என்று மருத்துவர்கள் கை விரிக்கலாம் ஆனால் இறைவன் நாடினால் அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் கூட மீண்டு வந்துடுவாங்க அப்ப அந்த இதய தானத்தை பொறுத்த வரையில அடுத்தவங்களுக்கு தானம் உங்களுடைய உடல் உறுப்புகளை தானம் கொடுக்கும் பொழுது நீங்க நல்ல முறையில் வாழக்கூடிய ஒரு நிலை இருக்குதோ அதை செய்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அதே மாதிரி கண் தானம் இருக்குதா இல்லையா கண் தானத்தையும் நம்ம அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம் ஏன் சொல்லலாம்

அப்போ இந்த கண்தானத்தை பொறுத்தவரையில் அது பிரச்சனை வராது ஏன்னா இறந்த பிறகுதான் அவருடைய கண்ணை எடுக்கிறாங்க இறைவன் மற்ற எல்லா உறுப்புகளையும் இறந்த உடனே செயலுழக்க செய்யக்கூடிய இறைவன் கண்களுக்கு மாத்திரம் சில குறிப்பிட்ட காலக்கெடுவை கொடுத்து ஒரு மூன்று மணி நேரம் வரை கொடுத்து அந்த மூன்று மணி நேரத்திற்குள்ள அந்த கண்ணை எடுத்து அடுத்தவர்களுக்கு பொருத்தினால் அடுத்தவர்களுக்கு பார்வை கிடைத்து விடும் என்ற ஒரு நிலையை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான் அப்ப அப்படி இருக்கிறதுனால இறந்த பிறகுதான் அவருடைய கண்ணை எடுக்கிறாங்க இதனால இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வர போறது இல்ல இவரனால ரெண்டு பேரும் வாழக்கூடிய ஒரு தான் வருது அல்லாஹூத்தலா குரான் சொல்றானா இல்லையா யார் ஒரு உயிரை வாழ வைக்கிறாங்களோ அவங்க ஒட்டுமொத்த மக்களையும் வாழ வச்சதற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானு

அதை நம்ம செய்யக்கூடாது அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா தாராளமாக அது போன்ற அந்த உடல் உறுப்புகள் தானம் பண்ணிக்கடலாம் ஆனால் முஸ்லிம்கள் சில ஆட்கள் இதை கூட தவறாகத்தான் விளங்கி இருக்கிறாங்க எல்லாம் பண்ணவே கூடாது கண் தானம் பண்றது மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்குது ஒரு ஆள் இந்த உலகத்தில் தானம் பண்ணிட்டாருன்னு வைங்க மறுமையின் அவர் எழுப்பப்படும் பொழுது கண் இல்லாம தானே எழுந்திருப்பாரு குருடராகத்தானே எழுந்திருப்பாரு அல்லாஹ் குரான்ல சில ஆட்களை குருடராக எல்லாம் சொல்லி காட்டுறானே அப்ப நம்ம நம்மளுடைய கண்களை அடுத்தவங்களுக்கு கொடுத்து தானம் செய்து விட்டால் நாமளும் மறுமை நாளில் குருடராகத்தான் எழுப்பப்படுவோம் அப்ப இந்த ஒரு நிலை நமக்கு வந்துடக்கூடாதுனா கண் தானம் செய்வது கூடாது என்று இந்த மாதிரியான சில செய்திகளை எடுத்து சொல்றாங்க இது முதல்ல சரியான ஒரு வாதமா குரான்ல எடுத்து பார்த்தால் மறுமை நாளில் அல்லாஹ் சில நபர்களை குருடராக எழுப்புவான் யாரை குருடராக எழுப்புவான் இந்த உலகத்துல யார் பார்வையேற்று இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க மறுமை நாளில் குருடராக எழுப்பப்படுவாங்க அப்படியே அல்லாஹ் சொல்லி காட்டுறேன் நீங்கள் குரானில் பாருங்க இருபதாவது அத்தியாயத்தில் நூத்தி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தி அஞ்சு ஆகிய வசனங்களில் பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒமன் அரல் அண்ட் விகிரி யார் என்னுடைய அறிவுரையை புறக்கணித்து வாழ்கிறாரோ மகிஷத்தன் லன்கா அந்த நபருக்கு ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்குது என்னுடைய அறிவுரையனை புறக்கணித்து வாழ்ந்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த மனிதனை நாம் மறுமை நாளில் குருடனாக எழுப்புவோம் என்று அல்லாஹூத்தால சொல்லி காட்டுறான் அதுல தொடர்ச்சியா சொல்றான் கால ரப்பி அந்த மனிதன் அல்லாஹுவிடத்துல மறுமை நாளில் கேப்பானான் லிம ஹஷர்தனி அமா இறைவா என்னை எதற்காக நீ குருடனாக எழுப்பினாய் வக்கது குன்து பசுரா நான் பார்வையுள்ள ஒரு மனிதனா தானே இருந்தேன் எனக்கு உலகத்துல நல்ல கண்ணெல்லாம் தெரிஞ்சிருந்து அப்ப அப்படிப்பட்ட பார்வை உள்ள மனிதனாக நான் இருக்கும் பொழுது எதுக்கு என்ன நாளில் இந்த மாதிரி குருடனாக எழுப்பியிருக்கிற என்று அல்லாஹு விடத்துல கேட்கும் பொழுது அதுக்கு அல்லாஹு பதில் சொல்லுகிறான் கால கதாளிக்க விஷயம் அப்படித்தான் அத்தத்துக்கு ஆயா துணா என்னுடைய வசனங்கள் பல இது உன்னிடத்திலே வந்தது வந்ததுகா அந்த வசனங்களை எல்லாம் மறந்தவனாக நீ உலகத்திலே வாழ்ந்தாய் ஓ கதாளிக்கல் யோம துன்சா நீ எப்படி உலகத்தில் என்னுடைய வசனங்களை மறந்து வாழ்ந்தாயோ அதே போல இன்றைக்கு நீ மறக்கடிக்கப்படுகிறாய் என்று அல்லாது சொல்வதாக நீங்கள் குரானிலே பார்க்கலாம் அப்போ நாளில் குருடராக எழுப்பப்பட்டதுக்கு என்ன காரணம் இந்த உலகத்தில் பார்வை இல்லாமல் இருந்தாரு என்பது அல்ல காரணம் சொல்லலை அல்லது இந்த உலகத்தில் கண் அவருக்கு வந்து செயலந்து போயிடுச்சு கண் அடுத்தவருக்கு கொடுத்ததுனால குருடராக போயிட்டாரு என்று அல்லா சொல்லலை உலகத்தில் பார்வையுள்ள நபராக தான் இருந்தாரு ஆனால் இறைவனுடைய வசனங்களை புறக்கணித்து வாழ்ந்ததினால் அல்லாஹூத்தால என்னுடைய வசனங்களை நீ மறந்து வாழ்ந்தல்ல உனக்கு மறுமையினால இத்தகைய தண்டனை இருக்குது நீ நாளில் குருடராகத்தான் இருப்பாய் என்று அந்த மனிதருக்கு உணர்த்துவதாக அல்லாஹ சொல்லி காட்டுறானே அப்ப அவங்க சொல்லக்கூடிய கருத்திற்கும் இந்த வசனத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்ப தாராளமாக என்ன செஞ்சுக்கிடலாம் ஒருவர் தன்னுடைய உடல் உறுப்புகளை அது மார்க்கம் அனுமதித்த வகைகள்ல உன்னை நம்ம கொடுத்து நம்ம நல்ல முறையில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் தானம் பண்ணிக்கிடலாம் அல்லது நம்ம இறந்த பிறகு நம்மளுடைய உடல் உறுப்பை எடுத்து அடுத்தவங்களுக்கு பொருத்த முடியும் என்ற ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் அதை நம்ம தானம் பண்ணிக்கிடலாம் இது பிரச்சனை இல்லை ஒட்டுமொத்த உடலையும் தானம் செய்கிறது இதுவும் இன்றைக்கு சமூகத்துல வழக்கத்தில் இருக்கத்தான் செய்கிறது ஒட்டுமொத்த உடலை தானம் செய்யறதுன்னு என்ன செய்வாங்க ஏதேனும் மருத்துவ கல்லூரிகளுக்கு தன்னுடைய உடலை எழுதி வச்சிருவாங்க நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை நீங்க பயன்படுத்திக்கிடுங்க அதை எதுக்கு பயன்படுத்துவாங்க அவருடைய கண்ணை எடுத்து அடுத்தவங்களுக்கு பொருத்தி பயன்படுத்துவாங்களா அவருடைய சிறுநீரகத்தை எடுத்து அல்லது அவருடைய இதயத்தை எடுத்து பாதிக்கப்பட்ட அடுத்த மக்களுக்கு பொருத்துவாங்களா என்றால் அதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க இப்போ எதுக்கு பயன்படுத்துவாங்க இந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மனிதனுடைய உடல் இயக்கங்களை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் உடல் அமைப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் சிறுநீரகம் எப்படி அதனுடைய இயக்கம் இருக்கும் அதே மாதிரி இதயத்தினுடைய இயக்கம் எப்படி இருக்கும் அது போன்று ஒரு மனிதனுடைய உடலை ஆராய்ச்சி பண்ணி கிடட்டும் என்பதற்காக இன்றைக்கு என்ன செய்கிறாங்க ஒட்டுமொத்த உடலையும் தானம் செய்கிறார்கள் இப்படி ஆராய்ச்சி பண்ணுவதற்காக இன்றைக்குள்ள காலகட்டத்தில் உடலை தான் தானம் செய்யணுமா இன்னைக்கு உசுரோடு வாழும் பொழுது ஸ்கேன் பண்ணி இப்போ ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் அவனுடைய தலையில என்ன பிரச்சனை இருக்குது அவனுடைய மூளை எப்படி இருக்குது அவனுடைய இரத்த ஓட்டம் எப்படி இருக்குது அவனுடைய ஒவ்வொரு நாளங்களும் எப்படி இருக்குது சிறுநீரக இயக்கம் எப்படி இருக்குது அவனுடைய இதய துடிப்பு எப்படி இருக்குது என்று உயிரோடு வாழும் பொழுதே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அந்த அளவிற்கு துல்லியமாக கண்டறிந்து அதில் பிரச்சனை இருக்குதா இல்லையா என்பதை துல்லியமாக கண்டறியக்கூடிய அளவிற்கு சாதனங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எது தேவையில்லை ஒரு ம இறந்து போன ஒரு மனிதனுடைய உடலை வைத்து கொண்டுதான் அடுத்தவங்க பழகணும் டாக்டர்கள் மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் என்ற ஒரு சூழ்நிலையும் தேவையில்லை அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் நம்முடைய உடல்களை நாம் ஒப்படைக்கும் பொழுது அது தேவையில்லாமல் நம்முடைய உடல்களை கீறுவாங்க கிழிப்பாங்க அப்போ இது வந்து அடுத்தவங்களுக்கு பயன் இல்லாமலும் போய் கொண்டு இருக்குது அப்போ இந்த எந்த ஒரு யூஸும் இல்லாத இந்த ஒரு காரியத்தை எதுக்கு செய்யணும் அப்போ இஸ்லாமிய இருக்கும் இந்த மாதிரி ஒட்டுமொத்த உடலையும் தானம் செய்வதை அதை ஆதரிப்பது கிடையாது மாறாக அதனுடைய உடல் உறுப்புகளில் ஏதேனும் சில பாகங்களை கொடுத்து இவன் நல்ல முறையில் வாழ முடியும் அல்லது இவன் இறந்து போன பிறகு அந்த பாகங்களை பயன்படுத்த முடியும் என்ற ஒரு நிலையில் இருந்துச்சுன்னா அது இஸ்லாமியமாக மார்க்கம் அனுமதிக்குது இதுதான் அந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அடுத்து ராமநாதபுரம் முதுகலத்தூரை சார்ந்த முகமது இஸ்மாயில் என்ற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான் என்ன கேள்வினா டிஎன்டிஜே இன்றைக்கு நம்மளுடைய ஜமாத்து அதில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் புதிய புதிய புத்தகங்களை எப்போ வெளியிடுவாங்க என்பது அவங்களுடைய கேள்வியாக இருக்குது அல்லாஹுடைய அருளால் அதற்குரிய முயற்சிகள் அதிகமாக முன்னெடுக்கப்பட்டு வீரியமாக போய்க் கொண்டிருக்குது அல்லாஹுடைய அருளால் தொழுகை புத்தகம் முழுவதுமாக தயார் செய்யப்பட்டு அது பிரிண்டிங் அடிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி நோன்பு புத்தகம் அது முழுக்க எல்லாம் சரிபார்க்கப்பட்டு தற்பொழுது பிரிண்டிங்க்கு போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது அதே மாதிரி துவாக்களுடைய புத்தகம் குரான் ஓதக்கூடிய அந்த பயிற்சிகள் அதை எளித முறையில் ஓதக்கூடிய அந்த பயிற்சிகள் அதற்குரிய புத்தகங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு தாயிகளுக்கும் சில குறிப்பிட்ட தலைப்புகளை கொடுத்து அவங்க அதற்குரிய புத்தகங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தயார் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்சாலில் வெகு விரைவில் அதிகமான தலைப்பிலான புத்தகங்கள் வெளியே வரும் அதற்காக நீங்களும் விடத்தில் துவா செஞ்சுக்கிடுங்க இது அந்த கேள்விக்குரிய ஒரு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அடுத்து கோவை மாவட்டத்தை சார்ந்து ரியா செல்வி கேட்குறாங்க என்ன கேள்வினா ஒரு சுண்ணத்தான காரியங்கள் ஒரு ஆள் செய்யும் பொழுது அதனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி குரானில் முழுமையாக சொல்லப்பட்டிருக்குதா ஹதீஸில் அதனுடைய நன்மைகள் முழுமையாக சொல்லப்பட்டிருக்குதா உதாரணத்திற்கு ஒரு ஆள் தாடி வைக்கிறாருன்னு வைங்க தாடி வைக்கிறதுனால அவருக்கு எந்த அளவிற்கு நன்மை கிடைக்கும் என்று ஒவ்வொரு சுன்னத்தான காரியங்களுக்கு என்னென்ன நன்மைகள் சொல்லப்பட்டிருக்குது அந்த தகவலை சொன்னால் நல்லா இருக்குமே என்பது என்ன செய்கிறாங்க ஒரு கேள்வியாக முன்வைக்கிறாங்க முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி நம்மளுடைய மார்க்கம் எவ்வளவோ கடமையான காரியங்களையும் சொல்லியிருக்கிறது எவ்வளவோ சுண்ணத்தான காரியங்களையும் சொல்லியிருக்கிறது அதில் சில சுண்ணத்தான காரியங்களை கடுமையாக வலியுறுத்தியும் சொல்லி இருக்கிறது அப்போ இப்படி பல்வேறு காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்க சொல்லப்பட்ட அனைத்து காரியத்திற்கும் நான் இதை செஞ்சதுனால எனக்கு என்ன நன்மை என்று எனக்கு தெரிஞ்சாகணும் என்று இப்படி எதிர்பார்ப்பது இது ஒரு சரியில்லாத ஒரு ஒன்று ஏன்னா நமக்கு அல்லாஹ் என்ன விடுகிறானோ அல்லாஹுடைய தூதர் நபிஸ்லாஸ்லம் அவர்கள் இறைவன் புறத்திலிருந்து வந்ததாக என்ன செய்தியை சொன்னாங்களோ அப்படி நமக்கு வந்த செய்திகளை இதை செஞ்சதுனால எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை அறிந்துவிட்டு தான் செய்யணும் என்ற இந்த ஒரு நிலை நம்மள்ட்ட இருக்க கூடாது அல்லாஹூத்தால தன்னுடைய திருமறளை சொல்லி காட்டுகிறான் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஏழாவது வசனமாக அல்லா சொல்றான் இறை தூதர் ஏதேனும் ஒரு செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்தால் அதுக்கு என்ன நன்மை அதெல்லாம் நம்ம அங்க கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது ரசுலாசில் அதற்குரிய நன்மையை விலக்கி சொல்றாங்களா சரி நமக்கு இது செஞ்சதுனால நமக்கு இன்னும் நன்மை கிடைக்குது என்று அப்படி புரிந்து கொண்டு செய்ய வேண்டியது அல்லாஹுடைய தூதர் அப்படி ஒரு நன்மை நமக்கு சொல்லல அல்லது அல்லாஹ் குரான் அதற்குரிய நன்மைகளை தெளிவுபடுத்தலை இப்படி தெளிவுபடுத்தாம நமக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க இதை நீங்க கடமையாக செய்யணும் அல்லது இதை சுண்ணத்தாக செய்யணும் என்று இறை தூதர் உங்களிடத்தில் ஏதேனும் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒமா நகாக்கும் அன்பு அந்த இறை தூதர் எதை விட்டு உங்களை தடுக்கிறாங்களோ அந்த காரியத்தை விட்டு நீங்க விலகி போயிடுங்க அதை செய்யாதீங்க நீங்கள் அல்லாகவே அஞ்சு கொள்ளுங்கள் இன்னல்லாக இறைவன் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் கூடியவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்ப இந்த வசன் நமக்கு சொல்றது என்ன அல்லாஹுடைய தூதர் நமக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டாங்களா அப்படியே நம்ம கேட்கணும் கட்டுப்படணும் அதுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை நன்மையை அறிந்து தான் நான் பின்பற்றுவேன் என்று இருக்க கூடாது நமக்கு நன்மைகள் சொல்லப்படாவிட்டாலும் அதற்கு நான் கட்டுப்படுவேன் இதில் அல்லாஹுவ அஞ்சியும் நடக்கணும் என்று அல்லாஹூ சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி நான்காவது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒமை யுத்து இல்லாக வர யார் அல்லாஹுவிற்கு கட்டுப்படுறாங்களோ இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கு கட்டுப்படுறாங்களோ அனுஅமுல்லாஹு அலைகி மின நபீ இனவ சித்தீக் இனவ சுகதா இ வ சாலிஹீன என்று அல்லாஹ் குறிப்பிடறான் என்ன சொல்றான் அல்லாஹுக்கு ஒரு ஆள் கட்டுப்படுறாருன்னு வைங்க அல்லாஹுவின் தூதருக்கு ஒரு ஆள் கட்டுப்படுறாங்கன்னு வைங்க இறைவனால் அருள் செய்யப்பட்ட நபிமார்கள் அதே மாதிரி சித்திகளின் உண்மையாளர்கள் சாலிஹின் இன்னும் நல்லது செய்யக்கூடியவங்க உயிர் தாயிகள் இவர்களோடு என்ன செய்வாங்க மறுமை நாளில் இருப்பாங்க அல்லாஹூத்தல பொத்தாம் பொதுவாகவே சொல்லிட்டான் நீங்க ஒவ்வொரு காரியத்துக்கு என்ன நன்மைன்னு கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு நடங்க அல்லாவின் தூதர் சொன்னது கட்டுப்பட்டு நடங்க இப்படி கட்டுப்பட்டு நடந்தால் நல்லடியார்களோடு சுகதாக்களோடு நீங்க என்ன செய்யலாம் சொர்க்கத்துல இருக்கலாம் ஹசுன உலா இக்க ரஃபீகா அவர்கள் தான் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் என்று சிறந்த நண்பர்கள் என்றெல்லாம் அல்லாஹூத்தால சொல்லி காட்டுகிறான் தாலிக்கல் பதுதா இது இறைவன் புறத்தில் இருந்த ஒரு சிறப்பு ஓ கஃபா பில்லாகி அழிமா அல்லாஹூத்தால அறிந்து கொள்வதற்கு போதுமானவன் என்று அல்லாஹூத்தனுடைய திருமறல் சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த வசன் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன அல்லாவும் தூதர் ஒன்று சொன்னதை நம்ம கேட்டு நடந்துட்டோம் கட்டுப்பட்டு நடந்துட்டோம் அப்படி இருந்தாலேயே அதை நமக்கு மறுமையினால் சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் அப்போ இந்த மாதிரியான நிலைகள் தான் நம்மளுடைய உள்ளத்தில் முதல்ல பதவி வைக்கணும் இன்னொன்று நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி இதுக்கு என்ன நன்மை என்று அறிந்து செய்வதை விட எனக்கு நன்மை என்று எதுன்னு தெரியாவிட்டாலும் அல்லாஹுடை தூதர் சொன்னாங்க என்பதற்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை பண்றோம் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக சின்ன அளவிலான நம்மளுடைய பார்வையில் அற்பமாக தெரியும் அப்படி அற்பமாக தெரியக்கூடிய ஒரு காரியத்தை பண்றோம்னு வைங்க அது அல்லாஹுத்தால குரானில் புகழ்ந்து சொல்லி காட்டுகிறான் நீங்கள் பார்க்கலாம் நான்காவது அத்தியாயத்தில் நாற்பதாவது சின்னத்தில் அல்லாஹ் சொல்றான் இன்னல்லாகலா எவ்வளேமும் மிஸ்கால தர்ரா ஒரு அணு அளவுள்ள உள்ள ஒரு காரியத்தையும் அது அல்லாஹூத்தால வீணாக்கிற மாட்டான் என்று அல்லாஹு சொல்லிவிட்டு தகு ஹசனத்தன் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் ஒரு அணு அளவிலான காரியம் அந்த காரியம் நன்மையான காரியமாக இருந்தால் பாவம் செஞ்சால் அதையும் அல்ல வீணாக்கிற மாட்டான் அந்த சின்ன அளவிலான பாவத்திற்குரிய தண்டனையும் நல்லா தந்துருவான் அல்லாஹ் சொன்ன அந்த காரியத்துல அணு அளவிலான நன்மையான காரியத்தை செய்தால் அதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் தகு ஹசனத்தன் நீங்கள் செய்யக்கூடிய அந்த அணு அளவிலான காரியம் அது நன்மையாக இருந்தால் யுதா இஃபுகா அதை அல்லாஹு பன்மடங்காக பெருக்கி தருவான் நீங்க பார்க்குறது ரொம்ப சிறுசா தெரியும் அதை அல்லாஹு பன்மடங்காக உங்களுக்கு பெருக்கி தருவான் என்று அல்லாஹு சொல்லிவிட்டு இன்னும் தொடர்ச்சியாக சொல்லுகிறான் வ யுதி மில்லதுன்ஹூ அஜிரன் அவீமா இன்னும் தன்புறத்திலிருந்து மகத்தான கூலிகளையும் அல்லாஹூத்தாலா வழங்குவான் அப்ப சின்ன அளவிலான அந்த காரியத்திற்கும் மகத்தான கூலியை தருவதாகவும் அதை பன்மடங்காக பெருக்கி தருவதாகவும் இப்படி அல்லாஹ சொல்லுகிறானே அப்ப இதை நம்மளுடைய மனதில் பதவி வைக்கணும் அதே மாதிரி தொண்ணூத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஏழாவது வசனத்தில் அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறான் யார் ஒருவர் ஒரு அணு அளவிலான ஒரு நன்மையை செய்கிறாரோ இந்த நன்மையை செய்தவர் எரகு அதற்குரிய பிரதிபலன் என்ன என்பதை மறுமை நாளில் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அப்ப நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹூ தலை வீணாக்க போறதில்லை அப்ப இறைவன் சொன்ன எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நம்மை மறுமை நாளில் சொர்க்கத்தில் அழைத்து செல்லக்கூடிய நபிமார்களோடு நம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியமாகத்தான் அந்த சின்ன காரியம் இருக்குது என்று நாம் இப்படித்தான் நினைக்கணுமே ஒழிய ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது இதனால் என்ன நன்மை தாடி வைக்கிறதுனால என்ன நன்மை அப்போ இந்த கேலி வந்ததினால தான் எப்படிலாம் ஆக்கிட்டாங்க ஹதீஸில் இல்லாத குரானில் இல்லாத ஒரு காரியத்தை சிறப்பு சொல்லணுங்கிறதுக்காக எப்படியெல்லாம் சொல்லிவிட்டார்கள் தாடி வைக்கிறதை பற்றி சொல்லுவாங்க நீங்கள் தாடியை நிறைய வளருங்க தாடி வளர்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க நீங்கள் வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு முடியிலையுமே ஹூரில் என்ன செய்வாங்களாம் அப்படியே ஊஞ்சல் ஆடுவாங்களாம் ஊரலின்கள் ஊஞ்சலாடுறது தான் அல்லாஹ் தாடி வளர்க்க சொன்னானே அப்படி எங்கே இருக்குது எந்த குரான் வசனத்தில் இருக்குது எந்த ஆதாரபூர்வமான நபிமொழிகள்ல இருக்குது அப்போ இந்த மாதிரி இல்லாத சிறப்புகளை இவங்களாக உருவாக்கி அதே மாதிரி அமல்களின் சிறப்புன்னு சொல்லி இன்னைக்கு எவ்வளோ புத்தகங்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க தொழுகையில் அதை பற்றி சிறப்புன்னு சொல்லி அதே மாதிரி நோன்பினுடைய சிறப்பு இப்படி அமல்களின் சிறப்புன்னு இவ்வளோ இல்லாத பொல்லாத காரியத்தை எடுத்து சொல்லித்தான் ஒரு காரியத்தை ஆர்வம் ஊட்டணும் என்பது இறைவனை ஒரு நிலையை ஏற்படுத்தலை அல்லாஹுடைய தூதரும் இல்லாத சிறப்பை சொல்லி என்ன செய்யல ஒரு காரியத்தை நீங்க கண்டிப்பாக பின்பற்றணுங்கிறதுக்காக இல்லாத சிறப்பை எல்லாம் அல்லாஹுடைய தூதரும் சொல்லல எதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லி விட்டார்களோ இப்ப உதாரணத்திற்கு நபி சுல்லாஹல் அவங்க குறிப்பிடுறாங்க மண் சொல்லா இசனத்தை அசரத்த ரகாயத்தன் வலையிலா இரவிலேயும் பகலிலேயும் உபரியாக பனிரெண்டு ரக்காயத்தை யார் தொழுகிறாங்களோ புனியலகு பைத்துன் ஃபில் ஜன்னா அவருக்காக அல்லாஹ் சொருக்கத்துல என்ன செய்வானா ஒரு வீட்டை கட்டிருவானா அந்த பன்னிரெண்டு ரக்காயை தொழுதுவதற்காக அவருக்கு சொருக்கத்துல ஒரு வீடு கட்டப்படும் அப்போ இந்த மாதிரி செய்தி ரசுல்லாவே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம டெய்லி பன்னெண்டு ரக்காய் சுண்ணத்தான தொழுக தொழுவோம் நமக்கு சொருக்கத்துல வீடு கிடைக்கும் நினைக்கலாம் தப்பு இல்லை இன்னும் நபிமொழியில சொல்றாங்க மண்பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் இறைவனுக்காக யார் ஒரு இறை ஆலயத்தை கட்டி கொடுக்கிறாங்களோ பைத்தன் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி தருவான் அப்போ ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்தோன்னா நமக்கு சொர்க்கத்தில் வீடு கிடைக்கும் இந்த நன்மை சொல்லப்படுது அப்போ இப்படி எதற்கு நன்மைகள் சொல்லப்பட்டிருக்குதோ அதுக்கு நம்ம இந்த நன்மை என்பதை உணர்ந்து செய்து கொள்ளலாம் இன்னும் சொல்ல போனால் சில விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் என்ன பண்ணுறாங்க அதனுடைய என்ன நன்மைன்னு சொல்லாமல் அதை ஊக்கப்படுத்தக்கூடிய சில காரியங்களை கூட செய்திருக்கிறார்கள் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபி மொழி அறுநூத்தி பதினஞ்சாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது அபுஹுரை அவங்க இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க நபி சொல்லி அவங்க அவ்வல் இன்றைக்கு பாங்கு சொல்றாங்கல்ல அந்த பாங்கினுடைய அந்த நன்மையையும் அதே மாதிரி தொழுகையில முதல் சஃபில் நிற்கிறாங்கல்ல அந்த முதல் சஃபில் உள்ள நன்மையையும் இந்த மனிதர்கள் அறிந்து சும்மலம் எஜிது இதற்காக யார் தேர்வு செய்யணும் என்பதற்காக சீட்டு குடிக்க போடுறாங்க பாங்கு சொல்றதுக்கு முதல் அது சீட்டு குளிச்சு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்துக்குவோம் என்ற ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டாலும் லஸ்தகமும் மனிதர்கள் எதுக்கு ஆசைப்படுவாங்களா சரி சீட்டு குளிக்காது போட்டு என் பேர் வரட்டும் என்று அதற்கு ஆசைப்படுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லக்கூடிய அந்த நபி மொழிகளை பார்க்கிறோம் பாங்கு சொல்கிறதுக்கு இதுதான் சிறப்பு அப்படி சொல்லியிருக்கலாம் அல்லது முதல் சப்பில நிற்கிறதுக்கு இந்த அளவுக்கு நன்மை இப்படி சொல்லி இருக்கலாம் அதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு எப்படி சொல்லி காட்டுறாங்க இறைவனே அதை நமக்கு எப்படி இறை தூதர் மூலமாக சொல்ல வைக்கிறான் இதுக்கு என்ன நன்மை என்று சொல்லாமல் இதனுடைய நன்மைகளை இந்த மனிதன் அறிந்தால் சீட்டு குளிக்கு போட்டு ஆளை தேர்ந்தெடுப்போம் அவங்க பாங்கு சொல்லட்டும் அவங்க முதல் சப்பில நிற்கட்டும் என்று வந்தாலும் அதற்காக அவங்க தயாராகிடுவாங்க என்ற அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்களே அப்போ சில விஷயங்களை இறைவனை அப்படித்தான் ஏற்படுத்திருக்கிறான் அப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சுண்ணத்தான காரியத்திற்கும் என்னென்ன நன்மை இருக்குது என்பதை நம்ம கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை எது நமக்கு சொல்லப்பட்டிருக்குதோ சொல்லப்பட்ட காரியத்தை அப்படியே பின்பற்றுவோம் எது நமக்கு சொல்லப்படாமல் இருக்குதோ இதை நாம் செய்தால் இதற்கு நமக்கு மறுமையினால் ஏதோ நன்மை தரவிருக்கிறான் நம்மளை மறுமையினால் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லவிருக்கிறான் என்று நினைத்து நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம் அது போன்ற காரியத்தை பின்பற்றணும் இதுதான் இறை நம்பிக்கையாளர்களுடைய ஒரு நிலையாக இருக்கணும் அடுத்ததாக குவைத்தில் இருந்து பண்டாரவாடை தமீம் என்ற சகோதரர் என்ன செஞ்சுருக்கிறாங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க ரமலான் மாதத்தில் சகர நேர நிகழ்ச்சிகள் இவைகளெல்லாம் இன்றைக்கு பயான்கள் ஒளிபரப்பு செய்யப்படுது பல ஆட்களால் நம்மளுடைய ஜமாத்தார்களும் என்ன செய்கிறோம் அந்த சகர நேர நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு பண்ணுறோம் இப்படி சகர நேர நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யப்படுறதுனால இதை பார்க்கறதுக்கு மக்கள் ஆர்வம் எடுக்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்க தொழுகைக்கு கவனம் அதிகமாக எடுக்க மாட்டுக்கிறாங்க விற்று செய்வதற்கு கவனம் எடுக்க மாட்டுக்கிறாங்க அதே மாதிரி பாவ மன்னிப்பு தேடுவதற்கு கவனம் எடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த கடைசி பத்தில் ஒற்றைப்பட இரவுல தொழுகையும் ஒரு பக்கம் நடக்கும் அதற்கடுத்து பயான்களுக்கும் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க நம்மளுடைய ஜமாத்தில் எல்லா இடங்களும் நடத்தப்படுவது உண்டு அப்போ பயான்கள் அந்த மாதிரி நடத்தப்படும் பொழுது அதுல பயானுக்கு மக்கள் நேரம் ஒதுக்குற நேரத்தை அவங்க வந்து திக்கிற செய்கிறதுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்காக ஒதுக்கலாமே அப்ப இது தொடர்பான ஒரு விளக்கம் சரியான விளக்கம் கொடுங்க இன்று என்ன செஞ்சுருக்கிறாங்க சிறந்த கேள்வி உன்ன கேட்டிருக்கிறாங்க இதில் முதல்ல கவனிக்க வேண்டியது நம்ம ரமலா நேரத்துல அதிகமான இபாதை செய்யணும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இரவு நேரங்கள் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்தணும் தொழுகைகளை அதிகப்படுத்தணும் திக்கறுகளை அதிகப்படுத்தணும் அல்லாகுவிடத்தில் பாவ மன்னிப்பை நம்ம அதிகம் அதிகம் தேடணும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அதற்கு நம்ம எதை இடைஞ்சலாக நினைக்கக்கூடாது இன்றைக்கு பயான் பண்ணுறது இவைகளுக்கெல்லாம் ஒரு இடைஞ்சலாக இருக்குது அவைகளுக்கு மட்டும் அதிகமான நன்மை இருப்பதாகவும் அல்லாஹனுடைய உரையை கேட்கறது இருக்குதே குரானுடைய விளக்கங்களை ஹதீஷனுடைய விளக்கங்களை இது போன்ற அந்த உரைகளை கேட்பதற்கு இதுக்கு மார்க்கம் வலியுறுத்தலை போல் இதுக்கு மார்க்கம் முக்கியத்துவம் கொடுக்கல போல இது இபாதத்திலே வராது போல் இன்றைக்கி சில ஆளுக்கள் அப்படி நினச்சிருக்கிறாங்க தொழுகுங்கிறது அது வணக்க வழிபாடு திக்கரு துவா அதே மாதிரி பாவமடிப்பு தேடுவது வணக்க வழிபாடு இந்த பயான் கேட்குறதுன்னு வணக்க வழிபாடா இது என்ன நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியமா என்று இது போன்ற ஒரு நினைப்பு உள்ளத்தில் இருந்ததுன்னா இது போன்ற கேள்விகள் இயல்புலே வரும் ஆனால் நீங்கள் இஸ்லாத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி வணக்க வழிபாடுகளாக தொழுகைகளும் இன்ன பிற திக்குறுகள் துவாக்கள் சொல்லப்படுதோ அதே போல் அல்லாஹனுடைய மார்க்கத்தை படிக்கிறாங்கல்ல அல்லாஹைய மார்க்கத்தை உட்கார்ந்து ஒரு இடத்துல கேட்குறாங்கல்ல அதையும் இஸ்லாத்தில் ஒரு வணக்க வழிபாடாகவே நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியங்களாகவே சொல்லப்படுது நீங்கள் பார்க்கலாம் மிக நீண்ட செய்தியாக இருந்தாலும் இதில் தேவையான அம்சத்தை மட்டும் சொல்லுவோம் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுறாங்க கல்வியை தேடியவராக இந்த உலகத்தில் பயணப்பட்டு செலுகிறார்களோ துவரீகன் இலல் ஜன்னா அல்லாஹூத்தால அந்த மனிதருக்காக சொருக்கம் செல்லக்கூடிய அந்த வழியை லேசாக்குகிறான் அல்லாஹனுடைய அந்த கல்வியை தேடுவதற்காக குரான் சுன்னாவை அறிந்து கொள்வதற்காக கொஞ்சம் பயணப்பட்டு ஒரு ஆள் போறாருன்னு வைங்க அல்லாஹ் என்ன செய்வானா இந்த நபர் மறுமையினாளில் சொருக்கம் வர வேண்டும் என்பதற்காக அதற்குரிய அந்த வழிகளை அல்லாகவே விசாலப்படுத்துவான் இலகுவாக்குவான் என்று சொல்லிவிட்டு இன்னும் தொடர்ச்சியாக சொல்லுகிறாங்க அல்லாஹுவினுடைய ஆலயங்களில் ஏதேனும் ஒரு ஆலயத்திலே ஒரு சமுதாயம் ஒன்று கூடி எத்துலூன கித்தாப் அவர்கள் அல்லாஹுனுடைய வேதத்தை ஓதுவார்கள் என்று சொன்னால் வயத்த தாரசூனகும் பைணகும் இன்னும் தங்களுக்கு மத்தியிலே அந்த குரானில் சொல்லப்பட்ட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு பாடமாக நடத்தி கொண்டு இப்படி தெரிந்து கொள்வார்கள் என்றால் இல்லா நசலத் அலைஹுமு சக்கீனா அவர்கள் மீது நிம்மதி இறக்கப்படும் அல்லாஹ் என்ன செய்வானா நிம்மதியை அவங்க மேலே இறக்குவானா வஹசீய துஹுர் ரஹ்மா ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் வ துஹுமுல் மலா இக்கா மலக்குமார்கள் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படியே அரவணைத்து கொள்வார்கள் ஃப தக்கரஹுமுல்வா ஃபீமென் இன் தகு அல்லாஹுத்தால தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் இடத்துல இந்த நபர்களை குறித்து புகழ்ந்து பேசுவான் என்று அல்லாஹுடை தூதர் குறிப்பிடுறாங்க அப்போ அல்லாஹுனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக நேரம் ஒதுக்குகிற இதை மார்க்கம் வந்து ஒரு சாதாரண உன்னாகவே சொல்லது தொழுகைக்கு எப்படி மார்க்க முக்கியத்துவம் கொடுக்குதோ திக்கிற செய்வதற்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குதோ அது நம்மளை மறுமையினால் எப்படி சொருக்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய உண்ணாக இருக்குதோ அதே மாதிரி அல்லாஹனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி குரானை எடுத்து படிக்கிறது குரானுடைய சட்டு திட்டங்கள் அறிந்து கொள்வது அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறது இதையும் அல்லாஹூத்தால முக்கியத்துவப்படுத்துறானே இப்படி செய்யக்கூடிய அந்த கூட்டத்திற்கு அமைதி இறங்குவதாக சொல்லி காட்டுறான மலக்குமார்களை வந்து அவங்களை அறவணைப்பதாக சொல்லி காட்டுறான ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான இன்னும் அல்லாகவே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வானவர்களிடத்தில் இந்த நபர்களை குறித்து புகழ்ந்து பேசுவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே அப்போ அல்லாஹனுடைய மார்க்கத்தை நான் படிப்பதையும் வணக்க வழிபாட்டையும் இரண்டையும் தனித்தனியாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரமலான் என்பது அதிகமாக இபாது செய்ய வேண்டிய நேரங்கள் அதிகமாக நன்மைகளை சம்பாதிக்க வேண்டிய நேரங்கள் அதிலும் குறிப்பாக இரவு நேரங்களில் மற்ற நேரங்கள் பகல் நேரத்தை விட இரவு நேரத்துக்கு என்ன செய்வோம் கொஞ்சம் கூடுதல் கொடுப்போம் அப்படி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நேரத்துல ஒரு புறம் துளகையும் துளகுறோம் இன்னொரு புறம் திக்குரு துவா பாவ மன்னிப்பு தேடுவதற்கு நேரம் ஒதுக்கி அல்லாஹுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக நேரம் ஒதுக்கினால் அதை இறைவன் என்ன செய்யறது இல்ல ஒண்ணும் குற்றமாக பார்க்கிறது இல்ல வேணா எதை குற்றமா சொல்லலாம் இப்ப ஒரு ஆள் தொலைவே மாடுக்கிறாரு மத்த வணக்க வழிபாடு ஈடுபட மாடுக்கிறாரு முழுக்க முழுக்க பயானு மட்டும் ஈடுபடுறாருன்னு வைங்க அப்போ சரி நீங்க இதில் தப்பு செய்கிறீங்க நமக்கு வந்து இரண்டும் சேர்த்து வேணும் வணக்க வழிபாடுகள் தொழுக அதுவும் வேணும் பார்க்கத்தை அறிந்து கொள்வது இதுவும் வேணும் என்று இரண்டையுமே சேர்த்து செய்யணும் அப்போ இரண்டையும் சேர்த்து செய்வதனால இதில் நமக்கு எந்த ஒரு குறையும் விட போறதுல ஒன்று இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு நம்மளுடைய ஜமாத்தாக இருக்கட்டும் மற்ற மற்ற நாட்களிலேயும் பிரச்சாரம் பண்ணுவோம் ரமலான் மாதத்திலையும் பிரச்சாரத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்போம் ஏன் ரமலான்ல கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறோம் மற்ற மற்ற மாதங்களில் பிரச்சாரத்தில் வந்து உட்காரக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவாகத்தான் இருப்பார்கள் அவங்களுக்கென்று பல வேலைகள் இருக்கும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க மார்க்கத்தை படிப்பதற்கென்று மற்ற மாதங்களில் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க நம்ம தௌஹீது வட்டத்தை பொறுத்தவரையில் பிரச்சனை இருக்காது எல்லா நேரத்தில் மார்க்கத்தை அறிந்து கொள்வோம் தௌஹீது வட்டத்தை தாண்டி மற்ற முஸ்லீம்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க மற்ற எல்லா நேரங்களிலேயும் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்போ அந்த மக்களுக்கும் இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும்னா அதற்கு நம்ம கொஞ்சம் மெனக்கெடணும் இல்லை அவங்களுக்கு நம்ம பிரச்சாரத்தை கொண்டு போகணும் இல்லை இன்றைக்கு எத்தனையோ பேர் தௌஹீதுவாதிகளாக மாறி வந்ததற்கு எது காரணமாக இருக்கும் அவங்க ரமலான் மாதத்தில் நம்முடைய மர்க்கசுகளுக்கு வருகை புரிந்து ஒவ்வொரு நாட்களிலேயும் அங்கே சொல்லப்படக்கூடிய உரைகளை செவிதாழ்த்தி கேட்டு அப்போ குரான்ல அல்லாஹ் இந்த மாதிரி சொல்கிறானா இதுக்கு முன்னாடி அதை நமக்கு தெரியாமல் போச்சே நம்ம இவ்வளோ பெரிய பாவம் செய்யக்கூடிய மக்களாக இருந்துட்டோமே என்று திருந்தி இன்றைக்கு இந்த கொள்கையில் வந்தவங்க ஏராளமான ஆட்கள் இருக்கிறாங்க அப்போ பல ஆட்களை வென்றெடுத்ததற்கு அந்த ரமலான் உரை காரணமாக இருந்திருக்குது அப்போ அதை கருத்தில் கொண்டு தான் இன்றைக்கு சக நேரத்தில் டிவியில் ஒளிபரப்பு பண்ணுறதாக இருக்கட்டும் அல்லது வெளிநாடுகளில் அந்த இரவு முழுக்க வணக்க வழிபாடு துவா துக்குறி அதே மாதிரி பாவமன்னிப்பு தேடுவது அதற்கெல்லாம் நேரம் ஒதுக்கி விட்டு அதில் பயான் செய்வதற்கு என்ன செய்வோம் கொஞ்சம் நேரம் ஒதுக்குவோம் அப்போ பயான் செய்வதற்கு நேரம் ஒதுக்குறது என்பது இது ஏதோ மார்க்கத்தில் நம்ம வந்து மற்ற காரியத்தை சரியாக கடைபிடிக்கலை நன்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல என்று ஆகிவிடாது இந்த பயானும் இபாதத்துகளில் உள்ள ஒன்றாக நமக்கு நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்குது என்பதை நம்ம புரிஞ்சுக்கொடணும் இது அந்த கேள்விக்குரிய பதிலாக நம்ம என்ன செய்வோம் சொல்லிக்கொள்வோம் அடுத்து பிரமத சகோதரர் என்ன செஞ்சுருக்கிறாங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க நான் வந்து இந்து மதத்தில் இருக்கிறேன் இந்து மதத்தில் இருந்து கொண்டே இஸ்லாமிய கொள்கைகளை நான் பின்பற்றலாமா இது தொடர்பாக இஸ்லாம் என்ன சொல்லுது என்று செஞ்சுருக்கிறாங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இஸ்லாம் என்பது அது குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் இறைவன் மார்க்கமாக இந்த இஸ்லாத்தை தரலை இது இஸ்லாம்கிறது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் வந்த ஒரு மார்க்கம் ஆதமுடைய சந்ததிகளாக இந்த உலகத்தில் முதன் முதலாக ஆதாம் படைக்கப்பட்டாங்களே நாங்கள் ஆதம்னு சொல்வோம் மற்ற மக்கள் ஆதாம் என்று சொல்லுவார்கள் அந்த ஆதாமிலிருந்து பல்கி பிறகிய ஒட்டுமொத்த மக்களுக்குமான மார்க்கமாகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது அதனால தான் நீங்கள் குரானுடைய போதனைகளை பார்க்கும் பொழுது அந்த குரானை பற்றி அல்லாஹு எப்படி விளக்கம் சொல்லுகிறான் நீங்கள் குரானில் பத்தாவது அத்தியாயத்துல ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் யா ஐயுன்னாஸ் மக்களே முஸ்லிம்களே அல்லாஹு தலை கூப்பிட்டு இந்த தகவலை சொல்லலை ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அழைக்கிறான் யார் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்களோ யார் இந்துக்களுடைய கொள்கையை பின்பற்றுறாங்களோ யார் இன்ன பிற கொள்கைகளை பின்பற்றுறாங்களோ அல்லது கடவுளே இல்லை என்று சொல்லி யார் இருக்கிறாங்களோ எல்லா மக்களையும் சேர்த்து இறைவன் பேசுகிறான் மக்களே கதை ஜாத்துக்கும் மௌ இளத்தும் இர் ரப்பிக்கும் உங்களுக்கு உங்களுடைய இறைவனிடம் இருந்து அறிவுரை இதோ வந்திருக்குது குரானை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அல்லாட்டிருந்து என்ன செஞ்சிருக்குது உங்களுடைய இறைவனிடம் இருந்து இந்த அறிவுரை உங்கள்கிட்ட வந்திருக்குது வ லிமாஃபி சுதூர் உள்ளங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவாரணமும் உங்களிடத்தில் வந்திருக்குது இந்த குரான் என்பது வெறுமனே இறைவனுடைய அறிவுரையாக மட்டும் இருக்காது அதை நீங்கள் படித்து பார்க்குறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறீங்க உல ரீதியில் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பீர்களோ அவ்வளவு அந்த நிவாரணம் இந்த குரானில் சொல்லப்படுது அதே மாதிரி வஹுதன் நேர்வழி இந்த குரானில் உங்கள்கிட்ட வந்திருக்குது குரான் மூலமாக நேர்வழி வந்திருக்குது வ ரஹமத்து யார் அந்த இறைவனை நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு அருளும் இந்த குரான் மூலமாக வந்திருக்குது அப்போ குரானை இறைவன் அறிமுகப்படுத்தும் பொழுதே பொதுவாக முஸ்லீம்களை கூப்பிட்டு முஸ்லீம்களை இது உங்களுக்குமான வேதம் இதை நீங்கள் பற்றி பிடிச்சுக்கிடுங்க என்று இறைவன் சொல்லலை ஒட்டுமொத்த எல்லா மக்களையும் அழைத்து சொல்லுகிறான் இதுதான் இறைவனாகி என் புறத்திலிருந்து உங்களுக்கு வந்த அறிவுரை உள்ளங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு நிவாரணி நேர்வழி காட்டுதல் இந்த குரானில் இருக்குது அப்போ இந்த நேர்வழி என்பது அனைத்து மக்களுக்கு தேவையான ஒன்று தானே அப்போ இந்த இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை நான் கடைபிடிக்கலாமா நான் கடைபிடிக்க வேண்டாமா என்ற கேள்வியே முதல்ல தேவையற்ற ஒன்று எல்லாரும் என்ன செஞ்சுக்கிடலாம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியங்களை நம்ம கடைபிடித்துக்கிடலாம் ஒன்று இதில் இன்னொன்னு கவனிக்கணும் கேள்வி கேட்டது பிரமத சகோதரராக இருக்கிறதுனால கூடுதலாக சொல்லிக் கொள்கிறோம் இஸ்லாமிய இருக்கும் அதுக்காக எதை சொல்லலை இந்த குரான் உங்களுக்கு கொடுத்து இதை யார் ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லாமல் இருக்காங்களோ அவங்களையும் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதை நீங்கள் கண்டிப்பாக தான் ஆகணும் என்று அடுத்தவங்களை நிர்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தையும் இஸ்லாம் கற்றுத்தரலை இந்த குரான் என்பது எப்படிப்பட்ட வேதம் யாருனாலும் அதை பின்பற்றுற பிரச்சனை இல்லை ஆனால் பின்பற்றக்கூடிய அந்த மனிதனுக்கு எப்படி எந்த மாதிரியான உணர்வு இருக்கணும் இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய செய்தியை நம்ம பின்பற்ற போகிறோம் என்று அப்படித்தான் இருக்கணுமே ஒழிய அடுத்தவங்களை நம்மளை நிர்பந்தப்படுத்தி பின்பற்ற வைக்கிறாங்க நம்மளை கட்டாயப்படுத்தி இஸ்லாத்தை பின்பற்ற வைக்கிறாங்க என்று அப்படி இருந்திடக்கூடாது அதற்கும் இறைவன் சொல்லுகிறான் இரண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் இறைவன் பேசும் பொழுது லா ஃபித்தீன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது கருத்த பையன் அசத்தியத்திலிருந்து எது நேர் வழி தவறான பாதையிலிருந்து சரியான வழி என்ன என்பதை இறைவன் தெளிவுபடுத்தி உங்கள்கிட்ட சொல்லிட்டான் அதை நீங்களா பின்பற்றிக்கிடுங்க அடுத்தவங்களை நீங்க நிர்பந்தப்படுத்தாதீங்க அப்போ இஸ்லாமிய மார்க்கம் இதையும் ஒரு அடிப்படையான சட்டத்திட்டமாக தான் உள்ளது அப்போ இஸ்லாம் என்பது முஸ்லீம்களுக்கான வேதம் மட்டும் கிடையாது அனைத்து மக்களுக்கான அந்த வேதம் அதை கூட அவங்க விரும்பி பின்பற்றுவதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறதே ஒழிய ஒருத்தவங்களுக்கு இதை பின்பற்றுவதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களை இறைவன் மறுமை நாளில் பார்த்துக்க அது தனி விஷயம் இந்த உலகத்தில் அவங்க விருப்பம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்களை கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி இந்த இஸ்லாத்தை பின்பற்ற வைக்கணும் என்று இஸ்லாம் செய்ய சொல்லலை இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட சிறப்புகளை எடுத்துச் சொல்லலாம் இன்றைக்கு பெண்களுக்கு நிறைய எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது பாலியல் ரீதியான எவ்வளவோ பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவ்வளோ பிரச்சனைக்கு என்ன தீர்வு தீர்வு இல்லாமல் இன்றைக்கு மக்கள் திண்டாடி கொண்டு இருக்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இறைவனுடைய போதனை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் அந்த பொள்ளாச்சி விவகாரம் எந்த அளவிற்கு மக்களால பேசப்படுது அப்ப மக்களால பேசப்படக்கூடிய இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அரசாங்கம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்களா எத்தனை பேர் சேர்ந்து எத்தனை பெண்கள் இன்னைக்கு நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு சில ஆட்களை பிடிச்சி தண்டனை கொடுக்கத்தான் இருந்தாலும் இந்த அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு நீங்கள் எடுத்து பார்த்தால் அதற்கு பல வகைகளில் பார்க்கலாம் ஒன்று அரசாங்கத்திற்கு சொல்லக்கூடிய தீர்வுகள் என்று சட்ட திட்டங்கிறது சாதாரணம் இருக்கக்கூடாது தண்டனைங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கணும் அது குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்ய விடாம தடுக்கும் என்று இஸ்லாமிய மார்க்கம் அதையும் பேசுகிறது அரசாங்கத்துக்கு அதே மாதிரி இன்றைக்கு இந்த பாலியல் விவகாரத்தை ஆண்கள் அவங்க ஒழுக்கத்தோடு இருக்கணும் ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க மாண்புகள் என்ன அதையும் குரான்ல பார்க்கலாம் அதே மாதிரி பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க மாண்புகள் என்ன ஒரு பெண் அடுத்த ஆண்களிடத்துல தேவையில்லாமல் பேசக்கூடாது அந்நியவர்களிடத்துல குழஞ்சி பேசக்கூடாது அதே மாதிரி தனிமையில் இருக்கக்கூடாது இன்றைக்கு அனைத்து பிரச்சனைக்கும் இதுதான காரணம் இன்றைக்கு பெரிய அளவிலான பாலியல் விவகாரம் வந்த பிறகு அதில் சம்பந்தப்பட்ட பெண்கள் நான் என்னுடைய நண்பனாகத்தான் நினச்சி பழகினேன் இந்த மாதிரி அவன் என்னை மோசம் பண்ணிட்டான் ஏன் அந்த அளவுக்கு ஒரு ஆண் இறங்கி பேசணும் குழஞ்சி பேச வேண்டிய அவசியம் என்ன தேவை ஏற்பட்டால் உள்ளதை உள்ளதை படி பேசிவிட்டு அப்படியே போய்விட வேண்டியதானே தான் இருந்தாலும் ஆண்கள் சில நேரங்களில் அந்த ஆண்களுடைய புத்தியை வெளிப்படுத்தத்தானே செய்வாங்க அப்போ இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நாம தான் என்ன செய்யணும் நம்மளை தற்காத்து கட்டணும் அப்போ இஸ்லாமியமாக இருக்கும் அதற்கு சொல்லுது இன்றைக்கு ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒழுக்க அவசியம் அவங்க பேண வேண்டிய ஒழுக்கம் என்ன குரானில் பார்க்கலாம் பெண்கள் அவங்களுக்கு ஒழுக்க அவசியம் அவங்க பேண வேண்டிய விஷயம் என்ன குரான்ல பார்க்கலாம் பெண்களுடைய ஆடை முறைகள் எப்படி இருக்கணும் குரான்ல பார்க்கலாம் இன்றைக்கு இதை பார்த்து பிற மதத்தில் உள்ள எத்தனை ஆட்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு பெண்களுடைய ஆடைகள்ல இருக்குது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடை முறைகள் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்றெல்லாம் இன்றைக்கு மற்ற ஆட்கள் கடைபிடிக்கத்தான் செய்கிறார்கள் அப்ப இஸ்லாம் என்பது இப்படி என்ன செய்யுது தத்துவார்த்த ரீதியாக அதை பின்பற்றினால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று மக்களுக்கு எடுத்து காட்டுகிறது அப்போ இந்த குரானை ஒருவர் எடுத்து படிக்கிறார் அதில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறாரு இப்படி கடைபிடிக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அவங்களை நிர்பந்தப்படுத்துறத மார்க்கம் என்ன செய்யுது அறவே கூடாது என்று சொல்லுது அப்போ இதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அடுத்து இன்னொரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க என்ன கேள்வினா ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் போது அவருக்கு காற்று பிரிந்து விட்டது காற்று பிரிந்து விட்டால் அவர் வந்து மீண்டும் உழு செய்யணுமா என்று என்ன செஞ்சுருக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க இது இன்றைக்கு சில ஆட்கள் தெரியாத ஒரு சட்டத்திட்டமாகவும் இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது என்ன ஒருவருக்கு காற்று பிரிந்து விட்டால் அவங்களுடைய உழு முறிந்துவிடும் மீண்டும் அவங்க உழு செய்துவிட்டு தான் என்ன செய்யணும் வணக்க வழிபாடு இப்போ தொழுகை நிறைவேற்றுவதாக இருந்தால் உழு இல்லாமல் தொழக்கூடாது ஒரு ஆள் உழு செஞ்சவருக்கு காற்று பிரிஞ்சிருச்சுன்னு வைங்க மீண்டும் அவர் கண்டிப்பாக உழு செய்து விட்டு தான் தொழுகை நிறைவேற்றணும் உழு செய்யாம என்ன செய்யக்கூடாது அந்த தொழுகு தொழக்கூடாது அல்லாஹுடைய தூதர் நபிசவலாஹ் குறிப்பிடுறாங்க புகாரில் அஞ்சாவது செய்தியாக பதிவு செய்யப்படுது நபிசலா சொல்கிறாங்க லா துக்குபலு சலாத்து மன் அஹத யாருக்கு காற்று பிரிந்து விட்டதோ அவருடைய அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது ஹத்தா அவர் உழு செய்யும் வரை அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ காற்று பிரிந்து விட்டு அவர் அப்படியே தொழுதால் அல்லாஹுடைய பார்வையில் அது அல்லாஹ் தொழுகையாகவே ஏற்றுக்கிட மாட்டான் கண்டிப்பாக உழு செஞ்சாகணும் அப்போ காற்று பிரிந்தவர்களுக்கு சில வணக்க வழிபாடுகள் கண்டிப்பாக உழு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அவங்க உழு செய்யாமல் என்ன செய்யக்கூடாது அந்த வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடாது அதில் கூடுதலாக சொல்ல வேண்டி இன்னொரு செய்தியும் இருக்குது சில ஆட்களுக்கு காற்று பிரியாது ஆனால் வயிறில் வந்து ஒரு விதமான ஒரு இது மாதிரி தெரியும் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது அந்த குறு 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 இந்த மாதிரியான சில சவுண்டுகள் இதெல்லாம் என்ன செய்யும் அவருடைய வயிறில் ஏதோ ஒரு காரியம் தெரியும் சில ஆட்கள் அப்படி அந்த மாதிரியான வயிறில் ஏதோ ஒரு தோன்றும் பொழுது உடனே அவங்க தொழுகை முறித்து விட்டு உழு செய்துவிட்டு வந்து தொழுவாங்க இதற்கு அல்லாஹுடைத்து என்ன செய்கிறாங்க ஒரு சிறந்த தீர்வை சொல்கிறாங்க புகாரியில் நூற்றி முப்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்படுது ஒரு நபர் ரசுலாசில் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாரு என்ன நபர் அல்லது தொழுகையில் இருக்கும்போது அவருக்கு ஏதோ ஒன்று செய்கிறது இப்படி செய்யும் பொழுது அவருக்கு ஒரு மாதிரியான தன்மை வரும் பொழுது அவர் அதை பத்தி ரசுல்லா சலாம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறார் அல்லாஹுடைய துதர் இதற்கு என்ன தீர்வு இந்த மாதிரியான ஒரு நிலை எனக்கு வந்தால் நான் அந்த தொழுகையிலே நீடிக்கணுமா அல்லது தொழுகையை விட்டு உழு செஞ்சுட்டு வந்து தொழணுமா நீங்க தீர்வு சொல்லுங்கன்னு லா என் சொல்றாங்க அவர் தொழுதுகிட்டு இருக்க தொழுகையிலிருந்து வந்துட வேண்டாம் எது வர ஹத்தா எஸ்ம சவுத்தன் காற்று பிரியக்கூடிய சப்தத்தை காதால் கேட்கிறாரு வயத்துல அந்த குறு குறுன்னு ஒரு சவுண்ட் வருதுன்னு வைங்க அது பிரச்சனை இல்லை காற்று பிரிந்த சப்தத்தை அவர் காதால் கேட்டால் அப்ப உளு முடிஞ்சிருச்சு உளு செஞ்சுட்டு வந்து தொழுது கூடணும் அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யக்கூடாது தொழுகையில நீடிக்க கூடாது அந்த சவுண்ட் அவர் கேட்கலையா அப்ப பிரச்சனை இல்லை அவ் எஜித ரீஹன் அல்லது சவுண்டை கேட்காவிட்டாலும் அந்த காற்று பிரியக்கூடிய அந்த துர்நாற்றத்தை அவர் உணர்ந்து விட்டால் அதற்கடுத்து அவர் தொழக்கூடாது உழு செஞ்சுட்டு தான் வந்து தொழுகை நிறைவேற்றணும் அப்போ இந்த நபிமொழியில் அல்லாவுடைய தூதர் என்ன செய்கிறாங்க இந்த சந்தர்ப்பங்கள் நம்மளில் பல நேரங்களில் ஏற்படுவது உண்டு நம்ம இருக்கும்போது வயிறில் ஏதோ ஒரு விதமாக தோன்ற மாதிரி இருக்கும் ஆனால் காற்று பிரிந்த சப்தத்தை கேட்டிருக்க மாட்டோம் அந்த துர்நாற்றத்தையும் நம்ம உணர்ந்திருக்க மாட்டோம் அப்போ அந்த மாதிரியான ஒரு பிரம்ம நமக்கு ஏற்படுதுன்னு வைங்க அதுக்காக நம்ம உழு செஞ்சுட்டு தான் தொழுகணும் என்று சொல்லல அது நமக்கு காற்று பிரிந்தது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்பனா கண்டிப்பாக உழு செஞ்சிட்டு தான் துழுகணும் காற்று பிரிந்த பிறகு உழு செய்யாம நம்ம தொழுதணும்னு சொன்னால் அந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது அந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அடுத்து ஒரு சகோதரர் கேள்வி கேட்கறாங்க கடமையான துழுகைக்கு பிறகு தனித்தனியாக துவா கேட்க சொல்லி ஹதீஸ்ல எங்கேயும் ஆதாரம் இல்லை என்று சில ஆட்கள் மார்க்க தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது தொடர்பான மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்குறாங்க இன்னைக்கு கடமையான துலகைகள் இருக்குதா இல்லையா அந்த கடமையான துலகைக்கு பிறகு நம்ம திக்குது செய்வோம் அதுக்கடுத்து இருந்து துவா செய்வோம் அப்படி இந்த மாதிரி துவா சொல்லி எந்த ஹதீசலை இருக்குது அப்படி துவா செய்ய சொல்லி அல்லாஹுடைய தூரம் அந்த மாதிரி துவா செய்யலைய செய்யலையே அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி துவா செயல் ரசுல்லாசில் அவங்க ஏவலையே என்று சொல்வதாகலாம் என்ன செய்கிறாங்க ஃபத்வா கொடுப்பதாக ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இதில் நீங்கள் ஹதீஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா சில செய்திகள் இருக்குது கடமையான தொழுகைக்கு பிறகு நம்ம துவா செஞ்சால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கருத்துப்பட சில செய்திகள் இருக்குது அந்த செய்திகள் சில பலகீனங்கள் இருக்கத்தான் செய்கிறது அந்த செய்தி அடிப்படையை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது நம்ம கடமையான தொழுகைக்கு பிறகு துவா செய்யலாம் துவா செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அல்லது அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க செஞ்சிருக்கிறாங்க என்பது அந்த செய்தியை வச்சு கூட நம்மளால சொல்ல முடியாது ஆனால் வேறு சில செய்திகள் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க கடமையான தொழுகைக்கு பிறகு துவா செய்வதற்கு அபி தாவூதுல ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்படுது அல்லாஹுடைய தூதர் முஹாதர்ல்கோ அவங்களிடத்துல போய் அவங்களுடைய கையை பிடித்து சொல்றாங்க யா முஹாதுல வல்லாகி இன்னி ல உஹிபுக்க இறைவின் மீது ஆணையாக நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் இறைவின் மீது ஆணையாக நான் உனே நேசிக்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் முகாத் ரதியதான் ஹூ அவர்களுடைய கைகளை பிடித்து சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாங்க ஃபக்கால ஊ சீக்க யா முகாத் முகாதே நான் உனக்கு சில விஷயங்களை வசியத்தாக அதிகமாக வலியுறுத்தி சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க லா தத அன்னஃபி துபரி குள்ளி சலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் அந்த கடமையான தொழுகையில் ஒவ்வொரு தொழுகை இருக்குது அந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் வ தக்குழு அல்லும் இபாதத்திக்க என்ற இந்த பிரார்த்தனை நீ சொல்லாம விட்டுறாத ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் கண்டிப்பாக நீ என்ன செஞ்சிரு அல்லாஹும் ஐநி அலாதிக்கரிக்கரிக்கனை இபாதத்திக்க என்ற இந்த ஒரு பிரார்த்தனை செய்துவிடு என்று அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தர்றாங்க இதனுடைய அறுத்த என்ன அதை சும்மா ஒரு தடவை சொல்லணும் அப்படி சொல்லல லா தத அண்ண இந்த காரியத்தை சொல்லாமல் விட்டுறாதீங்க அதை அதிகமாக வலியுறுத்தி சொல்லுங்க என்ற அளவிற்கு அல்லாஹுடை தூதர் சொல்றாங்களே அப்படி என்ன கருத்துப்பட அல்லாஹுடை தூதர் சொல்றாங்க அல்லாஹுமே இறைவா அலா அலாதிக்கிரிக்க உன்னை நினைப்பதற்கும் சுக்கிரிக்க உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் இபாதத்திக்க உன்னை சிறந்த முறையில் வணங்குவதற்கும் நீ எனக்கு உதவி செய்வாயாக என்ற ஒரு துவாவை ரசூல்லா சொல்ல நட்டு சரி இந்த துவா இது வந்து ஒரு துவாவா இல்லையா அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்குறதா இல்லையா இறைவன் நான் உன்னை துக்குரு செய்யணும் இது என்ன வெறுமனு சுபஹானல்லா அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தை மட்டுமா அல்ஹம்துலில்லா அல்லாஹ் அக்பர் என்றது துக்குருனுடைய வார்த்தை இருக்குதே சுபஹான அல்லாஹ் அல்ஹம்துல்லா இதெல்லாம் அல்லாஹ் புகழக்கூடிய வார்த்தைகள் ஆனால் இது அப்படிப்பட்ட வார்த்தை இல்லை இறைவனை புகழக்கூடிய வார்த்தை இல்லை இறைவனிடத்தில் உதவியை தேடக்கூடிய வார்த்தை உன்னை புகழ்வதற்கும் உன்னை நினைப்பதற்கும் சிறந்த வணக்க வழிபாடுகளை நான் செய்வதற்கும் இறைவா நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று இந்த ஒரு பிரார்த்தனை ரசுல்ஸ் அவங்க சொல்லி தர்றாங்கன்னா அப்ப துவா செய்கிறதுக்கு ரசுல்லா அவங்களே அனுமதி அவங்களுக்கு அது சும்மா சொல்லாம ஊசிக்க உனக்கு அதிகமான வலியுறுத்தி சொல்கிறேன் வசியத்தா சொல்றேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களே இதை விட்டுவிடவே வேண்டாம் என்ற அளவுக்கு வலியுறுத்தி சொன்னாங்களே அப்ப இது போன்ற ஒரு துவா செய்யலாம் என்றால் நாமளும் நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய வாழ்க்கைக்குரிய அந்த தேவைகள் அல்லாவிடத்தில் கேட்கறதுல என்ன தப்பு நம்முடைய தாய்மொழிகளில் கேட்கறதுல என்ன தப்பு தொழுகை முடிந்துவிட்டு இறைவா என்னுடைய குடும்பத்திற்கு நீ நிம்மதியைக் கூடு எனக்கு பொருளாதாரத்தில் நல்ல நிலையைக்கூடு என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பம் இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக ஆக்கிவை நான் வணக்க வழிபாடுகளை சரியாக இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யு இந்த உலகத்தில் எனக்கு நன்மையை கூடு மறுமையினாலும் நன்மையை கூடு நரக வேதனையிலிருந்து என்னை காப்பாற்று என்று அது போன்ற துவாவை அல்லாஹவிடத்தில் கேட்பதனால என்ன தடை வந்துடப்போகுது அப்ப அல்லாஹுடைய தூதரை இந்த மாதிரி தொழுகைக்கு பின்னாடி துவா கேட்பதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறாங்க அப்ப தாராளமாக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி என்ன செஞ்சு நம்ம அல்லாஹுவிடத்தில் துவா செய்து கொள்ளலாம் அது மார்க்கத்துக்கு முரணான காரியம் என்று சொல்வதெல்லாம் அதுதான் மார்க்கத்துக்கு முரணாக இருக்குதே ஒழிய துவா செய்வதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்குது இது அந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அடுத்து ஒரு சகோதரர் கேள்வி கேட்குறாங்க இன்றைக்கு வட்டி வாங்குறது ஹராமு இப்ப வட்டிக்காக ஒரு ஆள் கடன் வாங்குறாருன்னு வைங்க இது சம்பந்தமான மார்க்கத்தினுடைய நிலை என்ன ஒரு தேவைக்காக என்ன செய்கிறாரு வட்டிக்காக கடன் வாங்கினால் இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குதா தடுக்கப்பட்டிருக்குதா என்று கேட்குறாங்க ஒருவர் வட்டியவே மூலதனமாக வச்சு சம்பாதிக்கிறாரு இதுவும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது தான் அதே மாதிரி ஒரு தேவைக்காக அடுத்தவங்கள்ட்ட வட்டிக்கு போய் நிற்கிறாங்களே இவன் வட்டிக்கு போய் கடனாக வாங்கிக்கிடுங்க என்பதையும் மார்க்கம் அனுமதிக்கலை அதையும் மார்க்கம் தடுக்கவே செய்கிறது நீங்கள் ஹதீசரை பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்றாங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்படுது ரிபா யார் வட்டி உண்கிறாங்களோ யார் அந்த வட்டிக்காக கடன் வாங்குறாங்களோ வ காத்தி வ தேஹி யார் அந்த வட்டி கணக்கு எழுதி வைக்கிறாங்களோ யார் அதற்காக சாட்சி சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹூனின் தூதருடைய சாபம் உண்டாகும் வ காலஹும் சவா உன் இவர்கள் அனைவரும் சமமே அப்போ வட்டி வாங்குறவன் வட்டிக்கா கடன் வாங்குறவருக்கிறான் அவனையும் சேர்த்து சொல்லுகிறார்கள் அப்போ வட்டிக்கு கொடுக்குறவன் வாங்குறவ ரெண்டு பேருக்கும் சாபம் இருக்குது அதை கணக்கு எழுதி வைக்கிறவன் அதே மாதிரி சாட்சி சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கும் சாபம் இருக்குது இவங்க எல்லாருமே சமமாக தான் இருப்பாங்க அப்ப சம்பாதிக்கக்கூடிய ஆட்களை மட்டும் அல்லா பேசல எனக்கு உதவி குடுனு போய் நிற்கிறாங்களே வட்டிக்கு போய் கடனை போய் வாங்குறாங்களே வாங்குறவங்களையும் சேர்த்து தான் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடறாங்க அதே மாதிரி புகாரியில் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்படுது நகன் நபி செல்லம் அன் சமரில் கல்ப் நாய் விட்டுற காசு இருக்குது இல்ல அதை அல்லாஹுடை தூதர் தடுத்தார்கள் வ அதே மாதிரி ரத்தம் அதை வித்து அதுல வரக்கூடிய காசு இருக்குதுல்ல அதை அல்லாஹுடை தூதர் தடுத்தாங்க வ வாஷிமா வல் வாசிமா அதே மாதிரி பச்சை குத்தி விடுறது குத்தி கொள்ளக்கூடிய ஆட்கள் இதையும் அல்லாஹுடை தூதர் தடுத்தாங்க ஓ ஆக்கிலி ரிபா ஓ மூக்கிலகோ அதே மாதிரி வட்டிக்கு வாங்கி சாப்பிட்றாருல்ல சம்பாதிச்சு இந்த வட்டி வாங்கி சாப்பிடக்கூடிய அவரையும் ரசூல்லா தடுத்தாங்க ஓ மூக்கி அவங்கள்ட்ட போய் யார் கடன் கேட்டாங்களோ அல்லாஹுடை தூதர் அதையும் தடுத்தார்கள் அதுக்கடுத்து வருகிறது முசவ்விர் அதே மாதிரி உருவப்படம் வரையக்கூடியவர் அல்லாஹுடை தூதர் சபித்தார்கள் அப்போ அல்லாஹுடை தூதர் எதையெல்லாம் நாய் வித்த காசு தடுத்திருக்கிறாங்க ரத்தின வரக்கூடிய அந்த காசு அல்லாஹுடை தூதர் தடு தடுத்து அதே மாதிரி வட்டி வாங்குறவங்க வட்டிக்காக கடன் வாங்குறவங்க ரெண்டு பேர்த்தையும் அல்லாஹுடை தூதர் தடுக்கிறாங்க பச்சை குத்துறவங்க குத்தி விடுறவங்க அதை தடுக்கிறாங்க உருவப்பட வரையக்கூடியவங்க சபிக்கிறாங்க அப்போ அதில் வட்டியை பற்றி உடை தூதர் சொல்லும் பொழுது சம்பாதிக்கிறவங்களை மட்டும் அசுலாசில் அவங்க சொல்லலை யார் அவங்களிடத்தில் கடன் வாங்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்களோ அதையும் சேர்த்து சொல்கிறாங்களே அப்போ அல்லாஹுடை தூதர் ஒரு காரியத்தை தடுத்து இருக்கும் பொழுது இது ரசுலாசலம் அவர்களால் தடுக்கப்பட்ட காரியமாக இருக்கும் பொழுது அது எப்படி இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட காரியமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் வட்டி என்பது சாதாரண குற்றமாகெல்லாம் பேசப்படலை ரொம்ப கடுமையான குற்றமாக பேசப்படுதில்லை அப்போ ஒரு குற்றத்தை இறைவன் கடுமையாக சாடி இருக்கும் பொழுது இதில் சம்பாதிக்கிறது மாத்திரம் கூடாது கடன் வாங்கிறது கூடும் இப்படியும் அல்லாஹ் சொல்லுவான் இதை வச்சு லட்ச லட்சமாக சில ஆட்கள் சம்பாதிச்சு அது ஹராமு ஆனால் அவங்கள்ட்ட போய் கடன் வாங்கிக்கிடுங்க என்று இப்படியும் அல்லாஹூத்தால் அனுமதிப்பான் அப்போ அந்த வட்டிக்காக கடன் வாங்குவது என்பதும் அதுவும் இறைவனால் தடுக்கப்பட்ட ஒரு காரியமாக தான் இருக்குது இதை கவனிக்கணும் இன்றைக்கு ஒரு ஆள் நிர்பந்தத்தில் மாட்டிக்கிட்டாரு நெருக்கடியில் மாட்டிக்கிட்டாரு வேற வழியே இல்லை அப்படின்னா அவர் வாங்கி கொண்டால் அதில் அல்லாஹூத்தால குற்றம் பிடிக்க இல்லை அதுவும் நிர்பந்தம் நெருக்கடி என்பது எப்படி நாமளா உருவாக்குவது இல்லை அல்லாஹூத்தால் அந்த நிர்பந்தத்தையும் நெருக்கடியை பெற்று குரானில் அதுக்கூடிய வரையறை சொல்லும் பொழுது அவங்க வந்து வரமை மீறி வழியே சென்று அந்த நிருபந்தத்தை உருவாக்கிடக்கூடாது நிருபந்தம் என்பது அவங்களுக்கு தானா ஏற்படணும் இவங்களா அதை உருவாக்குறதல்ல இவங்களா வழியை போய் தேடிக்கொள்வதல்ல அப்போ அப்ப நாமளா வழியை போய் தேடிக்கொள்ளாமல் நம்ம ரொம்ப நெரு நெருக்கடியில் மாட்டிக்கொண்டு இந்த காசு வாங்காட்ட நம்மளால எதுவும் செய்ய முடியாது நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையவே முடங்கி போயிடும் என்ற அளவுக்கு ஒரு நிலை இருக்குது வருதுன்னு வைங்க அப்போ அந்த நேரத்தில் நாம் இது போன்ற வட்டிக்கு கடன் வாங்கினால் அது அல்லாஹுத்தால குற்றம் பிடிக்க போகிறதில்ல ஆனால் இன்னைக்கு வாங்குகிற மக்கள் இல்லை இந்த இந்த கோணத்தில் தான் வாங்குகிறாங்களா என் குடும்பத்தை ஓட்டுவதற்கு வழியே இல்லை சாப்பாட்டிற்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த காசு இல்லாட்டி எங்கள் குடும்பத்துக்கு சாப்பிடவே முடியாது என்று சொல்கிற அளவுக்கு இருக்குதா அல்லது நாங்கள் கெட்டியிருக்கிற வீடு சின்ன அளவில் இருக்குது அதை நாங்கள் கொஞ்சம் பெரிய அளவில் கெட்ட போகிறோம் என்பதற்கு வட்டி வாங்குகிறாங்களா அல்லது எங்கள் வீட்டில் வந்து பொருட்களுடைய அந்த வசதிகளெல்லாம் குறைவாக இருக்குது அதை நாங்கள் கொஞ்சம் ஆடம்பரப்படுத்த போகிறோம் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருக்குது ஏசி இல்லாமல் இருக்குது வாஷிங் மிஷின் வாங்க வேண்டி இருக்குது பைக் இல்லாமல் இருக்குது அப்போ பைக்குக்கு நான் என்ன பண்ணுறது அதுக்காக நான் வட்டியில் போய் விழுகிறேன் என்று இப்படித்தானே நிர்பந்தம்னு சொல்லி கொண்டு இது உண்மையிலே நிர்பந்தமா ஏன் பைக் இல்லாட்ட நம்மளால் வாழ முடியாதா ஏசி இல்லாட்ட நம்மளால் வாழ முடியாதா ஃப்ரிட்ஜ் இல்லாட்ட நம்மளால் வாழ முடியாதா நம்ம நல்ல முறையில் சம்பாதிச்சு அதில் அல்லாஹ் பறக்கத்து கொடுத்தா நீங்கள் எதனால் வாங்கி பிரச்சனை இல்லை இதற்காக இதை காரணமாக சொல்லி ஏன் ஒரு ஓட்டு வீடாக இருக்குது அல்லாஹூ நமக்கு பொருளாதாரத்தை தர்ற வரை அந்த ஓட்டு வீட்டில் இருந்து விட்டு அதுக்கு பிறகு நம்ம காசு வந்த பிறகு நம்ம பெரிய வீடு கட்டிக்குவோமே அப்போ இது நம்மளுடைய உள்ளத்தில் தோண மாட்டேக்குது யார் இன்றைக்கு வட்டிக்காக அடுத்தவங்கள்ட்ட போய் நிற்கிறாங்களோ அவங்க நிற்கிறவங்களுடைய நோக்கம் என்ன ஒரு ஆடம்பரத்தை விரும்பி இவங்களா ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி இப்படி போய் நிற்கிறாங்க அப்போ அப்படி போய் நிற்கக்கூடியவங்களையும் அல்லாஹ் தூதர் சபிக்கிறாங்க இது தடுத்த ஒரு காரியமாக தான் இருக்குது அப்போ வட்டிக்காக அடுத்தவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது போய் கடனையும் வாங்கக்கூடாது இதுதான் இந்த கேள்விக்குறையை பதிலாக சொல்லிக்கொள்கிறோம் அடுத்து ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்குறாங்க முஸ்லீமில் உள்ள வரக்கூடிய ஒரு மிக நீண்ட செய்தியை மேற்கோள் காட்டி இன்றைக்கு ஒருவர் தற்கொலை செய்து கொண்டால் தற்கொலை செய்து கொண்டவருக்கு ஜனாசா தொலுகை நடத்துவது பிரச்சனை இல்லை இன்றைக்கு நம்முடைய ஜமாத்து என்ன சொல்கிறோம் இறைவனுக்கு இணை வைத்தது நமக்கு தெளிவாக தெரிந்த நிலையில் ஒரு ஆள் இறந்துட்டாரு நம்ம வெளிப்படையைத்தான் பார்க்க முடியும் உள்ளத்தை பார்க்க முடியாது வெளிப்படையில் இணை வைத்த நிலையில் ஒருவர் இறந்தால் அவங்களுக்கு துலகை நடத்தக்கூடாது அதே மாதிரி தற்கொலை ஆள் பண்ணிக்கிட்டார் அவருக்கும் துலகை நடத்தக்கூடாது மற்ற தவறுகள் செய்யக்கூடியவங்களுக்காக அந்த ஜனாசா துலுக என்ன செய்யலாம் அல்லாஹ் பாவம் பாவமளிப்பு தேடிக்கிடலாம் என்று சொல்லி இப்படி நம்ம சொல்றோம் அப்போ இதற்கு மறுப்பளிப்பதற்காக சில ஆட்கள் தற்கொலை செய்து கொண்டவருக்கு துழுகி நடத்துவதற்கு அல்லாஹுடைய தூதர் அனுமதி கொடுத்துருக்குறாங்க என்று சொல்லி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி என்ன செய்கிறாங்க மேற்கோள் காட்டுறாங்க அதாவது தவுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தார்கள் அவங்க ஒரு கோட்டை கட்டி மீ நீண்ட செய்தி அவங்க ஒரு கோட்டை கட்டி வச்சுருக்கிறாங்க அவங்க ரசில் அவங்கள்ட்ட அல்லாஹுடைய தூதரே இந்த கோட்டையில் நீங்கள் வந்து அடைக்கலமாக இருந்துக்கிடுங்க நீங்கள் வந்து ரொம்ப நெருக்கடியில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்களே இந்த கோட்டையில் அடைக்கலமாக இருந்துக்கிடுங்க என்று சொல்கிறாங்க அப்போ ரசுல்லா அவங்க இல்லை என்ற எனக்கு வந்து அன்சாரி தூழர்கள் அடைக்கலம் வந்திருக்கிறாங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன பிறகு திரும்ப ரசூல்லா அவங்க மக்காவிலிருந்து மதினாவுக்கு என்ன செய்கிறாங்க ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க அப்படி ஹிஜ்ரத் பண்ணி போகும் பொழுது இந்த தவுஸ் குலத்தை சார்ந்த துஃபைல் என்று சொல்லக்கூடிய மனிதரும் இன்னொரு மனிதரும் அவங்களும் ரசூல்லா சலவங்களோடு என்ன செஞ்சாங்களாம் ஹிஜ்ரத் பண்ணி போனாங்களாம் அப்படி ஹிஜ்ரத் பண்ணி போன பிறகு அங்கே போய் அந்த இன்னொரு மனிதர் இருக்கிறாரல அந்த துஃபைல் குலத்து துஃபைல் என்பவருக்கும் இன்னொருவர் அந்த இன்னொருவருக்கு நோய் ஏற்படுது நோய் ஏற்பட்ட உடனே எடுத்து தன்னுடைய கையை வெட்டி கொள்கிறார் இரத்தம் அதிகமாக வழிந்தோடு இறந்துடுறாரு இறந்து போன பிறகு அந்த துஃபைல் என்பவருடைய கனவுல இவர் வர்றாரு கனவுல வந்தவொடனே துஃபைல் அவங்கள பார்த்து கேட்குறாங்க என்ன எப்படி இருக்கிறீங்க இறைவன் உங்களை எப்படி வச்சிருக்கான் அல்லாஹினி நல்லா தான் வச்சிருக்கிறான் என்று சொல்லி இவங்க பதில் அளிக்கிறாங்க கையில ரெண்டு கை என்ன செஞ்சிருக்குது ஒரு துணி மாதிரி சுத்தப்பட்டிருக்குது இது என்ன கையில் துணி மாதிரி சுத்தப்பட்டிருக்குது என்று துஃபைல அவங்க அந்த மனிதர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அந்த மனிதர் சொல்றாரு நான் இப்படி கையே அறுத்துக்கிட்டேன்ல என் கையவே நான் நாசமாகிக்கிட்டேனே அதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணலை என்னைய மற்ற மற்ற தவறுகளை நான் ஹிஜ்ரஸ் செய்வதற்காக மன்னித்து விட்டு இந்த கையை அறுத்து கொண்டதற்காக இதை மட்டும் நான் சீர் செய்ய மாட்டேன் அப்படியே விட்டுருவேன் என்று இது அல்லாஹ எனக்கு ஒரு தண்டனையாக கொடுத்துருக்கிறான் என்று இது அவன் துஃபைல் என்பவருக்கு கனவு இப்படி வந்து பேசியதாக சொல்லப்படுது திரும்ப இவர் அல்லாஹுவின் தூதர்கிட்ட இந்த செய்தியை எடுத்து சொல்லும் பொழுது இறைவா அந்த கையவும் என்ன செய்ய சீர்படுத்துவாயாக என்று அதற்காக அல்லாஹுடைய தூதர் துவா செய்ததாக முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க முடியுது இதை வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய கையை அறுத்துக்கிட்டாரு ரத்தம் வழிந்து விடுது இறந்து போனாரு இவரையும் அல்லாஹ் நல்ல நிலையில தானே வச்சிருக்கிறேன் அப்ப இவரையும் அல்லாஹ் நல்ல நிலையில வைத்திருக்கும் பொழுது அதற்காக மட்டும் அல்லாஹூத்தல் அவருக்கு ஒரு சின்ன ஒரு தண்டனையை கொடுத்துருக்கும் பொழுது அப்ப நம்ம இன்னைக்கு இறந்தவங்களுக்காக தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அவங்களுக்காக நம்ம தொழுகை நடத்தினா என்ன தப்பு அப்போ தற்கொலை பண்ணி இறந்தவங்களுக்காக என்ன செஞ்சுக்கிடலாம் நம்ம தாராளமாக தொழுகை நடத்தி கொள்ளலாம் என்று இன்றைக்கு இதை ஒரு ஆதாரமாக காட்டுறாங்க முதல்ல நம்ம ஒரு சட்டம் எடுப்பதாக இருந்தால் குறிப்பிட்ட ஒரு செய்தியை மட்டும் வச்சு என்ன செய்யக்கூடாது சட்டம் எடுக்கக்கூடாது அந்த ஒரு செய்தியில் முதல்ல என்ன கருத்து சொல்லப்படுது அதையும் கவனிக்கணும் ஒரு செய்தியை மட்டும் என்ன செய்யக்கூடாது வைத்து கொண்டு நாம் ஒரு மார்க்க சட்டத்தை எடுக்கக்கூடாது அது தொடர்பாக வரக்கூடிய மற்ற எல்லா செய்திகளையும் எடுத்து பார்க்கணும் மற்ற மற்ற செய்திகளுக்கு முரண்பட்டு இருந்தால் அப்படி முரண்படாத விதத்தில் வழங்க முடியுமா என்பது அனைத்தையுமே கவனித்து விட்டுத்தான் நம்ம மார்க்கத்தினுடைய ஒரு தீர்ப்பு என்ன செய்ய முடியும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் இந்த தற்கொலை தொடர்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் தற்கொலை தொடர்பாக அல்லாஹுடைய தூதர் எப்படியெல்லாம் நமக்கு சொல்லி எந்த அளவிற்கு அதை கடுமையாக அல்லாஹுடை தூதர் சொல்லியிருக்கிறாங்க இல்லை ஐயாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டாவது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம் நபிசுலாஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் மண் தரத்தாமின் ஜபலின் யார் ஒருவர் மலையிலிருந்து உருண்டோடி ஃப கத்தல தன்னை தானே தற்கொலை செய்து கொள்கிறாரோ தெரியாமல் விழக்கூடிய ஆளை பற்றி பேசலை தான் தற்கொலை செஞ்சு சாகனும் என்பதற்காகவே மலையிலிருந்து யார் குதித்து இறந்து போகிறாரோ ஃபகுவஃபி நாரி ஜஹன்னம் அவர் நாளில் நரகத்தில் தான் இருப்பாரு நரகம்னா நரகத்தில் எப்படி இருப்பாரு என்றென்றும் நிரந்தரமானவராக அங்க மலை மேலே விழுந்து இது போன்ற ஒரு தண்டனை நரகத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் என்று அல்லாஹுடை தூதர் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னாங்க சும்மன் யார் விசத்தை அறிந்து கொண்டு தற்கொலை செய்து கொள்ளுகிறார்களோ தன்னை தன்னைத்தானே மாய்த்தும் கொள்ளுகிறார்களோ அவருடைய கையிலேயும் விஷம் இருக்குமா ஏத்த ஹசா ஹூஃபி நாரி ஜஹன்னம் அந்த விஷத்தை எடுத்து மறுமையினால் அவர் நரகத்தில் என்ன செய்வாரா அது அவர் குடிப்பாராம் அதில் அவரை நிரந்தரமாக இப்படி அவருக்குரிய தண்டனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒமன் கத்தல நப்ச ஹூபி ஹதீதின் ஒரு இரும்பினால் ஒருவர் யார் தன்னைத்தானே தாக்கி கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறார்களோ ஃப ஹதீது ஹூஃபி எதிகி அவருடைய கையில் இரும்பு இருக்கும் அதை கொண்டு அவர் வயத்தலாம் என்ன செய்வார கழிச்சுக்கிட்டு இருப்பாரா நரகத்தில் இந்த மாதிரி அவருக்கு தண்டனை இருந்துகிட்டே இருக்கும் இந்த தண்டனையும் முஹல்லதன் அந்த நரகத்தில் அவருக்கு என்றென்றும் நிரந்தரமாகவே இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் நீங்கள் பார்க்கலாம் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அல்லாஹுவின் தூதர்டை ஒரு மனிதருடைய பிரேதம் கொண்டு வரப்படுது எப்படிப்பட்ட மனிதர் பி ரஜுனின் கத்தல் நப்சகு தன்னை தானே பி மசாச அந்த அம்பினால் தற்கொலை செய்து கொண்டாரே அந்த மனிதருடைய பிரேதம் அல்லாஹவின் தூதர்ட்ட கொண்டு வரப்படுது பலம் யூசல்லி அழகி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதருக்கு தொழுகை நடத்தலை தற்கொலை பண்ணிட்டு வந்தவருடைய அந்த ஜெனாசா அவருக்கு அல்லாகுடைய தூதர் என்ன செய்யலை தொழுகை நடத்தலை என்று வரக்கூடிய செய்தி முஸ்லீமில் பார்க்குறோம் இதற்கும் சில ஆட்கள் வேறு விளக்கம் கொடுக்குறாங்க ஏன் கடன் பெட்டு வந்தவங்களுக்கும் ரசுல்லாஸில் தொழுக நடத்தலையே வேறு ஆட்கள் நீங்கள் தொழுகை நடத்திக்கிடுங்கன்னு மற்ற தோழர்கள்கிட்ட சொன்னாங்களே அந்த மாதிரி இதை எடுத்துட்டு போங்க என்று சில ஆட்கள் சொல்றாங்க அந்த கடன் பட்ட அந்த ஹதீசல ஒருவர் கடனை அடைக்க முடியாம இறந்துட்டாரு அடுத்தவங்க அவங்க சுத்த வச்சு அடைக்க முடியாது அடுத்தவங்களும் பொறுப்பேத்துக்கிடல அப்ப ரசுல்லா சில அவங்க தொழுக நடத்தலையே தோழர் சொன்னாங்க நீங்க இவருக்காக தொழுக நடத்திக்கிடுங்கன்னு இந்த செய்தியில் அப்படி சொன்னாங்களா தன்னைத்தானே மாய்த்து கொண்டவருக்கு பலம் யூ சொல்லி அழைகி அல்லாஹுடைய தொழுக நடத்தல ஆனா நீங்க தொழுக என்று மத்த தோழருக்கு உத்தரவு போட்டாங்களா அவன் மற்ற தோழர்களுக்கு உத்தரவிடாத ஒரு காரியமாக இருக்கும் பொழுது இதை வைத்து கொண்டு ஜனாசா தொழுகம் நடத்தலாம் என்று எப்படி சொல்வது அப்போ இந்த ஜனாசாவுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது இது போன்ற நேரங்களில் தற்கொலை செய்து கொண்டவருக்கு தொழுகை நடத்தவே முடியாது என்பதை நம்ம தெளிவாக இதில் அறிந்து கொள்ளலாம் அப்போ அந்த செய்தி என்ன உணர்த்தது அந்த கையில் அம்பை எடுத்து அறுத்துக்கிட்டாரு ரத்தம் வந்து இறந்து போனாரு அந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன இவ்வளவு செய்திகளுக்கு முரணில்லாமல் விளங்கணும் நடத்தலன்னு பார்க்க முடியுது அப்ப இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது அந்த செய்திகளுக்கு முரணில்லாத வகையில முஸ்லீமில் வரக்கூடிய இந்த செய்தியை வழங்குவதாக இருந்தால் அந்த ஹதீஸில் நம்ம என்ன பார்க்க முடியுது அந்த மனிதருக்கு நோய் ஏற்படுது அவர் அதனால கடுமையான வேதனையை உணர்றாரு வேதனையை உணர்ந்து தனக்குரிய அந்த அம்பை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அந்த கை நரம்பை அவர் என்ன செய்து கொள்கிறார் அதைக் கொண்டு அறுத்து கொள்கிறார் சபஹத் எதகு அவருடைய கைகளிலிருந்து ரத்தம் வந்துருது ஹத்தா மாத்த எது அவர் இறந்து போகிற வர இவர் தற்கொலை பண்ணணும் என்பதற்காக அப்படி செய்யலை வேதனை தாங்க முடியாமல் அறுக்கிறாரு அதில் அவர் இறந்து போயிடுறாரு இன்னைக்கு கூட நம்மள சில ஆட்கள் இருப்பாங்க வேதனை தாங்க முடியாமல் தலை ஏதாவது சோகத்தில் கொண்டு போய் முட்டுவாங்க மற்ற எல்லா நேரங்களிலும் இறப்பு வராமல் திடீரென்று இறந்துட்டாருன்னு வைங்க ஆனால் அவருடைய நோக்கம் எப்படி இருக்கும் தற்கொலை பண்ணணும் என்பது நோக்கமாக இருக்காது எனக்கு இந்த வேதனை தாங்க முடியும் அதுவும் செய்யக்கூடாது தான் அது எதுவும் என்னால் தாங்க முடியலையே என்று டென்ஷன்ல லைட்டா முட்டுறாரு அதுல அவருக்கு மௌத்து வந்துருச்சுன்னா இந்த மாதிரி இதுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் ஏன்னா இவர் வேதனையினால கடுமையை துடிக்கிறாரு இன்னும் நம்ம தற்கொலை பண்ணணும் என்பதற்காக கூட செய்யலை தன்னுடைய கையை எடுத்து அறுத்துக்கிடுறாரு ரத்தை வந்து அதுல இறந்து போயிடுறாரு அப்ப இந்த மாதிரி இப்படித்தானே நம்ம அதை விளங்கி கொள்ள முடியும் மற்ற மற்ற செய்திகளுக்கு முரணில்லாத வகையில் முஸ்லீமில் வரக்கூடிய இந்த செய்தியை வழங்குவதாக இருந்தால் இப்படித்தான் விளங்க முடியும் அப்ப இது தற்கொலை பண்ணுவதற்கு ஆதாரம் இல்லை இன்னைக்கு நம்மளில் ஒரு இறந்து போயிட்டாருன்னு வைங்க அவர் தற்கொலை பண்ணணும் என்பதருடைய நோக்கம் இல்லை அவர் அதற்காக முயற்சி பண்ணல சும்ம ஏதோ தலையை போய் புட்டினாரு அதுல அவர் இறந்து போயிட்டார் இப்படி யதார்த்தத்தில் நடந்தது என்றால் அது பிரச்சனை இல்லை என்பதற்குத்தான் அந்த செய்தி ஆதாரம் இருக்குதே ஒழிய தற்கொலை பண்ணி அந்த நபர் அவருக்காக மன்னிப்பு தேடலாம் ஜனாசா ஜலகம் நடத்தலாம் என்பதற்கு அந்த ஹதீஸ் சாதாரணமாக ஆகாது அப்ப இதை நம்ம என்ன செய்யறோம் அந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்